நாம் நேற்று வந்து ஞானம்னா என்ன, நம்ம புரிஞ்சுக்கிடுறதுனா என்னங்கிறத பார்த்தோம். அதாவது நம்ம அகத்தை பொறுத்தளவில் சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அங்கே வந்து எந்த வேலையுமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ அங்கே வர்றதை நம்ம எப்படி ஏற்றுக்கிடுறது? தேவையானது வந்தால் பரவாயில்ல, தேவையில்லாதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிடுறது? இதுதான் சொல்லி சொன்னால் நீங்கள் அது நீங்கள் அப்படியே அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும்ங்கிறதுனால அதை நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும், அதுவே அதை பார்த்துக்கிடும் ங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணுங்கிறத பார்த்தோம். இப்போ இதே மாதிரி தான் ஒரு லேடி, அவங்க கோயம்புத்தூரில் இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்க அவங்களுடைய முற்பிறவியில் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நேரடி டிசைப்பிளாக இருந்ததாகவும் இந்த ஜென்மாவில் அந்த லேடியாக இருக்கிறதாகவும் அவங்கள பற்றி சொல்லுவாங்க. அவங்க வந்து எந்த தவ தியானங்கள் எதுவுமே பண்ணலை, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு சில பரவச நிலைகள் அதெல்லாம் ஏற்படும், அவங்களுக்கு சில சீடர்கள்லாம் கூட உண்டு. ஒரு நாள் அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க, எனக்கு ஒரு வகையான ஒரு நிலை வருதுயா, இந்த நிலை எனக்கு ஏற்படும் பொழுது நானே கடவுளாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இதை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க சொல்லி கேட்டாங்க. அப்போ இது கொஞ்சம் விசேஷமான நிலைதாம்மா, இது சாதாரணமாக எல்லாருக்கும் இப்படி வராது, நீங்கள் எந்த முயற்சி பயிற்சியுமே பண்ணாமல் உங்களுக்கு இயற்கையாகவே உங்களறியாமலே வருது, இது கொஞ்சம் விசேஷமான நிலைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ இதே மாதிரி யாராவது இந்த மாதிரி நீங்கள் அனுபவித்த நீங்கள் அடைஞ்ச நிலையை அடையணும்னு சொல்லி சொன்னால் ஏதாவது சில தியான பயிற்சிகள் ஏதாவது ஒன்று பண்ணினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி சில நிலைகள் கிடைக்கும். ஆனால் நீங்கள் அப்படி எதையுமே பண்ணாமல் இயற்கையிலே உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் பை பர்த்தே நீங்கள் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு நபர் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைம்மா. ஆனால் அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நிலைகள் வருது, நல்ல நிலையாக இருக்குது, இப்படி நிலை வர்றதுக்கு பதிலாக உங்களுக்கு பயமோ வருத்தமோ கோபமோ ஒரு பொறாமையோ அல்லது அருவறுப்பானோ ஏதாவது உணர்ச்சிகளோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஏற்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாதுமா. அகத்தை பொறுத்தளவில் எல்லா உணர்ச்சிகளுமே ஒன்று தான், இதில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லி ஒன்றுமே நினைக்கக்கூடாது, எல்லாமே இயற்கையானது தான், அதுவாக வருது அதுவாக போயிடுதுங்கிற மாதிரி இருக்கிறது தான் கரெக்டு. நீங்கள் எதையோ ஒன்றா இது பார்த்தா நல்லா தெய்வீகமாக இருக்குது, இதை நம்ம பிடிச்சி வச்சுக்கிடோன்னு சொன்னால் பிரச்சனை வந்துடும். ஏன்னா அவங்களுக்குமே சில உடல் உபாதைகள்லாம் சிலதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய உபாதைகள் ஏற்படுறதுக்கு காரணமே நீங்கள் இந்த மாதிரி உணர்ச்சிகள் மேலே ஒரு ஈடுபாடு காட்டுறது தான், அதனால் எந்த உணர்ச்சிகளையும் நீங்கள் ஈடுபாடு காட்டாதுங்க, அது எது வேணாலும் வரட்டும் வந்துட்டு அதுவாக போயிடட்டும், நீங்கள் எதையுமே நல்லா இருக்குன்னு சொல்லி பிடிச்சி வச்சிங்கன்னு சொன்னால் பிரச்சனைதான். இப்போ அதனால தான் என்ன சொன்னால் அகத்தை பொறுத்தளவில் நல்ல உணர்ச்சிகள் மோசமான உணர்ச்சிகள் நீட்டு சொல்லி ஒன்றுமே கிடையாது, எல்லாமே இயற்கையானது, ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்துடுது. இப்போ நம்ம வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறோம், ஒரு காடு காட்டில் இருக்கிறோம், நல்ல குளிர், நாம் என்ன பண்ணுறோம், கை காலெல்லாம் விரைச்சி போயிட்டு கொஞ்சம் கதகதப்புக்காக ஒரு நெருப்பு மூட்டுறோம். அந்த நெருப்பு இல்லைன்னு சொன்னால் ஒரே ஜில்லுன்னிட்டு இருக்குது. இப்போ நெருப்பு மூட்டுறோம், இப்போ அந்த பக்கத்தில் உட்காந்தோன்னு சொன்னால் ஒரு கதகதப்பாக இருக்குது, கையெல்லாம் விரைச்சி போனது நம்ம கை அந்த நெருப்பில் கொண்டு காட்டின உடனே அந்த கை விரைப்பெல்லாம் நீங்கி போயிடுது. அந்த கை விரைப்பெல்லாம் நீங்கின பிறகு அந்த கையை கொண்டு வந்து அந்த நெருப்புக்கிட்டே வச்சுட்டு இருந்தீங்கன்னா என்னென்னா கை பொசிங்கி போயிடும். இப்போ நமக்கு வந்து ஒரு பலவிதமான டெம்பரேச்சரை நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம், முதல்ல குளிராக ஃபீல் பண்ணோம்,
பிறகு ஒரு கதகதப்பாக ஃபீல் பண்ணுறோம். பிறகு என்னென்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நெருங்கி உட்காந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு வெயில் வெம்மை மாதிரி நமக்கு ஒரு வெயில் தான், ஒரு வெக்க தான் நமக்கு ஏற்படும். இப்போ இத்தனை விதமான ஒரு டெம்பரேச்சரை நம்ம ஃபீல் பண்ணுறோம். இதில் எந்த டெம்பரேச்சர் நல்லது? எந்த டெம்பரேச்சரை காட்டிச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம பாடி வந்து கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். குளிரை காட்டும்போது நம்ம பாடி கண்டிஷனில் இல்லையா? கதகதப்பை காட்டும்போது கண்டிஷனில் இல்லையா? அல்லது நமக்கு இதமான ஒரு ஒரு டெம்பரேச்சரை காட்டும்பொழுது தான் நல்ல கண்டிஷனில் நம்ம பாடி இருக்குன்னு அர்த்தமா? இது எல்லாமே அது அந்த பாடியினுடைய இயற்கை தான். அந்த இயற்கைக்கு தகுந்த மாதிரி குளிரில் இருந்தால் குளிரை காட்டுது, அந்த நெருப்புக்கு பக்கத்தில் இருந்தால் ஒரு வெதுவெதுப்பை காட்டுது, இன்னும் கொஞ்சம் நெருங்கி போனோம்னு சொல்லி சொன்னால் ஒரு சூடை காட்டுது. இப்போ இது எல்லாமே பாடியினுடைய இயற்கை. இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் நம்ம மனசும் அப்படி தான் செயல்படுது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷனை அதோடய அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எதோ ஒன்று காட்டுது. அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய இன்பில்ட், இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது, அதை அப்படி காட்டுது. இதில் நம்ம எதையாவது சரி பண்ணணும், இது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு சொல்லிலாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. அதுவே அதை சரி பண்ணிக்கூடாது. ஏன்னா வந்தது எல்லாமே தானாகவே தோன்றி மறைஞ்சி போயிடும். இப்போ நம்ம சாய் அதை அகத்தை பொறுத்தளவில், சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இப்போ நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்தோம், நம்ம சுவாசம் வந்து அதுவாக போயிட்டுருக்கு, நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல. வருது போகுது வருது போகுது, அது இயற்கையாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம இப்படி உட்கார்ந்துருக்குறோம், திடீர்னு ஒரு நூலாம் படம் வந்து இதில் விழுந்துரு, கையில் விழுந்துருது. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபூனிட்டு ஊதிடுறோம், ஊதினோன்னு பறந்து போயிடுது. இப்போ நம்ம அந்த ஃபூன் சொல்லி ஊதுனது வந்து நம்ம சுவாசத்தை தான் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஊதுகிறோம். இப்போ இயற்கையாக வந்த சுவாசத்தை நாம் செயற்கையாக கொஞ்சம் மாற்றிக்கிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மனசு வந்து இயற்கையாக இயங்குது, அதை நம்ம செயலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் செயற்கையாகவும் மாற்றிக்கிடலாம். சுவாசத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணணும்னே அவசியம் இல்லை, ஆனால் அது செயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த சுவாசத்தை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் நம்ம செயல்படுறதுக்கு நமக்கு வந்து நம்ம மனசில் உள்ள எமோஷன்ஸுகளை, உணர்ச்சிகளை, இதுகள் எல்லாத்தையுமே செயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்திக்கிடலாம். மனசு அளவில் வந்து இந்த உணர்ச்சி நல்லா இருக்குது, இந்த உணர்ச்சி மோசமாக இருக்குன்னுட்டெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஆனால் செயல் அளவில் வந்து அங்கே நல்லது கெட்டது, சரியானது தவறானது எல்லாமே உண்டு. இப்போ ஒரு ஏதாவது நம்ம எத்தனையோ செயல்கள் பண்ணுறோம், ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாரு, அவர் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், அது ஒரு நல்ல செயல். ஒருத்தர் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாகவே பணத்தை வச்சுருக்கிறாரு, சரி ரொம்ப வச்சுருக்காரு கொஞ்சம் பிடிங்கிடுவோன்னு சொல்லி பிடிங்கிட்டீங்கன்னு சொன்னால் பார்த்தா அதோடு என்ன இருந்தாலும் நமக்கு அதில் உரிமை கிடையாது. அப்போ அது வந்து சரியான செயல் இல்லை. அப்போ நான் இது வந்து செயல்களை பொறுத்தளவில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. ஆனால் நம்ம வந்து அகத்தை பொறுத்தளவில், நம்ம மனோரிய இயக்கங்களை பொறுத்தளவில், மன உணர்ச்சிகளை பொறுத்தளவில் நம்ம பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால் தோன்றி மறையக்கூடியது, அங்கே பெர்மனண்ட்டாக ஒன்றுமே கிடையாது. அதை நம்ம வந்து அது போக்கில் விட்டுட்டிங்கன்னா அதுவே செட்டிலைட் ஆகி தன்னாலே சரியாயிடும். இப்போ நேற்றினோட பார்த்தோம், ஒரு தண்ணியில் வந்து அலை வந்ததுன்னு சொன்னால் அந்த அலையை சமன்படுத்துறதுக்கு வேலைலாம் நமக்கு கிடையாது, அந்த அலை வந்து தானாகவே சமன் ஆகிடும். அதனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்மளை வந்து சரி பண்ணணும், நம்முடைய மன இயக்கத்தை சரி பண்ணணும்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் செயல்களெல்லாம் சரியாயிருமா? நம்ம ஆஃபீஸில் எதுலேயோ வேலைகள் இருக்குது, அந்த வேலைகள்லாம் நம்ம தானாகவே சரியாயிருமானா? சரியாகாது. நீங்கள் போய் டைரக்ஷன் கொடுக்கணும், சில வேலைகளை நீங்களே கையில் எடுத்து செய்யணும், அப்படி செஞ்சால் தான் அது சரியாகும். அப்போ புறத்துக்கு வந்து நம்ம செயல்பட வேண்டியது அவசியம் இருக்குது, அகத்துக்கு செயல்படுறது தான் பிரச்சனையை க்ரியேட் பண்ணுது. நாம் எதையாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் அகத்தில் பிரச்சனை தான், விட்டுட்டிங்கன்னா தன்னாலே சரியாயிரும். இப்போ சில இதுகள் என்னென்னு சொல்லி சொன்னால்,
இந்த அகமும் புறமும் ரெண்டும் பிணைஞ்சு போயிருக்குது. இதில் எது எதுக்கு காரணம், எது எதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவில் அகம் புறத்துக்கு காரணமாக இருக்குது, புறச்செயல்கள் அகத்துக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு சூழ்நிலையை சந்திக்கிறோம், அந்த சூழ்நிலை வந்து நமக்குள்ளே ரியாக்ட் பண்ணி நம்மகிட்ட எமோஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு வந்த எமோஷன்ஸ்னால் நம்ம சூழ்நிலையில் தப்பாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போ ரெண்டும் ஒன்றோட ஒன்று இன்டர்லேட்டடாக இருக்குது. இப்போ நம்ம அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? ஏன்னா நம்ம மனசு நல்லா இருந்தால் தான் சூழ்நிலையை நல்ல முறையில் எதிர்கொள்ள முடியும். அப்போ மனசை வந்து நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையாங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்பியது. நம்ம மனசை நல்லா வச்சா தானே சூழ்நிலையை சரி பண்ண முடியும், இல்லைன்னா சரி பண்ணுறது கஷ்டம் தானே. இது வந்து என்னுடைய சின்ன வயசில் நடந்த ஒரு சின்ன சம்பவம். அப்போ நான் வந்து அநேகமாக 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிறேன். அது எங்கள் வீடு வந்து ஒரு கிராமத்தில் இருந்தது, ஒரு தோட்டம், தோட்டத்துக்கு மத்தியில் வீடு. நாங்கள் தோட்டத்தில் ஒரு நாய் வளர்த்தோம். அது சும்மா அங்கே வாண்டரிங்கிறது மாதிரி எங்கள் தோட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நான் என்ன நினச்சேன்னா, ஸ்கூலுக்கு கிளம்பும்போது அது ஏன் பின்னால் வந்துட்டு, சரி இதை விரட்டி விடுவோன்னு பார்த்தோன்னா விரட்டினா போக மாட்டாங்க, அது என்னை லீட் பண்ணிட்டு எனக்கு முன்னால் போயிட்டுரு. அது ஏன் அதை விரட்ட வேண்டிய இது காரணம் என்ன சொல்லி சொன்னால், நம்ம ஸ்கூலுக்கு போகிற வழியில் ரெண்டு மூணு தெருக்கள் உண்டு. அந்த தெருக்களில் நிறைய தெருநாய்கள் கிடக்கும். அது இதை விடாது எதாவது பண்ணிடணும்னு சொல்லி பயத்தில் தான் இதை விரட்டி பார்த்தேன். அது என்னையை லீட் பண்ணிவிட்டு எனக்கு முன்னால் என்னையை கூட்டிகிட்டு போகுது. சரி அப்போ நீ பட்டு தெரிஞ்சிக்கன்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ அதே மாதிரி அதை எதிர்பார்த்த மாதிரியே முதல் தெருவில் நுழைஞ்ச உடனேயே ஒரு 7-8 நாய்கள், அவ்வளோ முரட்டு நாய்கள் வந்து நம்ம நாயை ரவுண்ட் பண்ணிட்டு. இப்போ நம்ம நாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நிச்சயமாக பயம். ஏன்னா இது ஒரு சின்ன, இது ஒரு தனி நாய், தனி நபர். அது பல நாய்கள் வந்து சூழ்ந்து நிற்குது. இப்போ அதை டேக்கிள் பண்ணுறதுக்குள்ள கெப்பாசிட்டி இதுக்கு கிடையாது. அப்போ நேச்சுரலாக அதுக்கு பயம்தான் ஏற்படும். இப்போ பயப்பட்டால் இது என்ன பண்ணும்? பயப்பட்டால் ஓடணும், தப்பி ஓடும். ஆனால் தப்பி ஓடுறத வந்து அது சாக்கை வச்சு எல்லா நாய்களும் விழுந்து கடிச்சிடும். ஆனால் இது என்னன்னு சொன்னால், வித்தியாசமாக என்ன பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு, இல்லை ஒரு 10 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு உங்கள் சொந்த நாட்டுக்கு வாரீங்க, சொந்த ஊருக்கு வாரீங்க. ஒரு ஃபங்க்ஷனில் உங்கள் பழைய நண்பர்களெல்லாம் சந்திக்கிறீங்க. அப்போ சந்திச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், எப்போ நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒரு உபசரணையாக கேட்போம். இப்போ இதே மாதிரி தான் என்னாச்சுன்னு சொன்னால், இந்த நாயுமே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாரையுமே பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு, நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு. அப்போ அந்த கடிக்க வந்த நாய்கள் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு, என்னடா நாம் கடித்து கொதரலாம் வந்தால் இது வந்து ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லி அது கன்ஃபியூஷனில் அப்படியே நிற்குது. கடிக்கிறதுக்காக முடியல அது. இது அதை ஷாக்காக வச்சுட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன கேப்பை ஃபார்ம் பண்ணிட்டுது. ஒரு கேப்பு கிடச்சதான் அந்த கேப்புலேயே ஒரே தப்பி ஓடிட்டுது. இப்போ இது வந்து என்ன சொன்னால், ஒரு சூழ்நிலையில் நேச்சுரலாக எமோஷன் வரத்தான் செய்யும். அது நமக்கு கை அந்த இடத்துக்கு தேவையில்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறோன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம கையில் எடுக்காமல் விட்டுறோம். அப்போ அடுத்தாப்பில் நமக்கு அந்த இதை டீல் பண்ணுறதுக்கு என்ன எமோஷன் வரணுமோ அந்த எமோஷன் தானாகவே வந்துடுது. அதனால் சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்குன்னுட்டு சொல்லி நம்ம எந்த எமோஷனையும் நாமளாக ஒன்றுமே பண்ணதேவையில்லை, அதுவே வந்துடும். நமக்கு தேவையாக ஒரு எமோஷன் வந்ததுன்னு சொன்னால் அந்த எமோஷனை பயன்படுத்திக்கலாம். தேவையில்லைன்னு சொன்னால் அந்த எமோஷன் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. விட்டுட்டீங்கன்னு சொன்னால் தானாக அந்த எமோஷன் வந்துடும். அப்போ நம்ம கவனம் எங்கே இருக்கணும்னு சொல்லி சொன்னால், செய்ய வேண்டிய செயல்களில் இருக்கணும். நம்ம எமோஷனை சரி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பக்கத்தில் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து மோசமான எமோஷன் வந்திருக்கு, இந்த எமோஷன் வரக்கூடாது, இந்த எமோஷன் வந்து சூழ்நிலைக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி, அதனால் வேறு எமோஷனை கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சி பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எமோஷன் கூட வராமல் போயிடும். அதை நம்ம பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து என்ன சொன்னால், நம்ம கவனம் செயலில் மட்டும் இருந்தால் போதும், தேவையான எமோஷன் வந்துடும்.
இப்போ இதே மாதிரி தான் ஒரு இப்போ நம்ம வந்து கையை இப்போ மேஜரில் வைக்கிறோம், ஒரு 50 கிலோ வெயிட்டை தூக்கி அந்த கைக்கு மேலே வைக்கிறோம், என்ன ஆகும், கை நசுங்கி போயிடும். அந்த 50 கிலோவெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கைக்கு சக்தி கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு சூட்கேஸ் இருக்குது, 50 கிலோ வெயிட்டு நம்ம தூக்கி ரூமில் கொண்டு வைக்கணும். நீங்கள் தூக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே அந்த ஆற்றல் வந்து உங்கள் கைக்கு வந்துடும், 50 கிலோ தூக்குற மாதிரி வெயிட்டு வந்துடும். ஆனால் எப்போவும் அந்த வெயிட்டு கையில் அந்த தூக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கையில் இருக்குமானா இருக்காது, அவர் தேவைக்கு அது வரும், அதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு எமோஷன் வந்து அப்படி இன்பில்ட்டாகவே இருக்குது, நமக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வர்ற மாதிரி இருக்குது, ஒரு ஆற்றல் நமக்குள்ளே இருக்குது. அதனால் நமக்கு ஏற்கனவே தேவையானது தேவையில்லாதெல்லாம் வந்துட்டுன்னு சொன்னால் தேவையில்லாத உணர்ச்சிகள் வந்துட்டுதான்னு சொல்லி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்தால் வந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது வந்ததெல்லாம் அது பாட்டுக்கு போயிடும். இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்தால் போதும், தேவையில்லாத நம்ம கண்டுக்கிட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு நம்ம காலையில் நம்ம வீட்டுக்கு ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்போ நம்முடைய மனைவி வந்து கிச்சன்லேருந்து வெளியே வந்து ஹாலில் வந்து எதையோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அது நமக்கு தெரியத்தான் செய்யுது. நாம் அதை சரின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம பேப்பர் படிக்கிறதெல்லாம் நம்ம பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் கழித்து நம்முடைய பிள்ளைகளும் வந்து அதே மாதிரி அவங்களும் வந்து ஏதோ ஒன்று நம்ம ஹாலில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நமக்கு அதை நம்ம ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகிறதில்ல, அது அவங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க, நம்ம நம்ம வேலையை பார்க்குறோம்னு சொல்லி நம்ம பாட்டு படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இதே நேரத்தில் யாரோ ஒருத்தர் தெருவில் போகிறவர் இதே மாதிரி உள்ளவர் நுழைஞ்சி அவருக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு போகிறாருன்னு வச்சுக்கிடுங்க, நீங்கள் இதே மாதிரி எடுத்தால் எடுத்துகிட்டு போகிறாருன்னு நீங்கள் பேப்பர் வச்சுட்டு இருப்பீங்களா, அப்போ நீங்கள் சுதாரிச்சுருவீங்க. இப்போ இதுக்கு வந்து நாம் என்ன ஏற்கனவே வந்து ஒரு திட்டம் போட்டு நம்ம வீட்டில் உள்ளவங்க பண்ணணான்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை, வெளியே யாராவது இருந்து வந்து எதா ஒன்று பண்ணினா மட்டும்தான் நம்ம எதா ஒன்று பண்ணணும்னு சொல்லிலாம் நம்ம ஒன்று திட்டம் போட்டெல்லாம் செயல்படுறதில்லை, அது தானாகவே வந்துடும். அது அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி எமோஷன் நம்மகிட்ட இருந்தே வந்துடும், நம்ம உடனே எச்சரிக்கையாயிரும், ஒரு அலர்ட்டாயிரும், உடனே என்ன யார் என்னன்னு சொல்லி நம்ம விசாரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன எமோஷன்ஸ் வரணும்னு சொல்லிலாம் நம்ம ஒன்றும் நிர்ணயம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து நம்ம கையில் இல்லை. நம்ம கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால் செயல்களில் மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும், அகத்தை பொறுத்தெல்லாம் நம்ம எட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நமக்கு அறிமுகம் இல்லாத செயலாக கூட இருக்கலாம், இப்போ அறிமுகமான செயல் வேறு, அறிமுகமே இல்லாத செயலாக கூட இருக்கலாம். அந்த அறிமுகம் இல்லாத செயலுக்கு கூட நம்ம என்ன பண்ணணுங்கிறது வந்து அந்த செயலில் நீங்கள் ஈடுபட அந்த தேவையான எமோஷன், தேவையான எனர்ஜி, தேவையான ஒரு ஆற்றல் அறிவு எல்லாமே உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் உங்கள் ஒரு நண்பரை பார்க்குறதுக்கு போகிறீங்க, ஒரு அவர் வீடு வந்து ஊருக்கு வெளியே ஒரு பக்கத்தில் இருக்குது, நீங்களும் வெளியூர்லேருந்து பிரயாணம் பண்ணி பிரயாண களைப்பில் அவர் நண்பருடைய வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் போய் சேரும் பொழுது நைட்டு 10:30 ஆகுது, நீங்கள் அவர் வீட்டு வாசலில் நிற்கவும் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருனா வீட்டை அப்படியே வெளியே பூட்டிட்டு அவர் வெளியே எங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். அப்போ உங்களை கண்ட உடனே சரி வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அதை திறக்கிறாரு. இருந்துட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ரொம்ப அவசரமான வேலை, நான் போயிட்டு நைட்டு 2 மணி 3 மணிக்கு தான் வருவேன், நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அது சரியாகப்படுது. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால், சரி நீங்கள் வந்து அன்டைமாக வந்து கதவை தட்டும் போது எனக்கு திறக்கிறதுக்கு முடியாது, நானும் பயண களைப்பில் இருக்கிறேன், நீங்கள் போகிறது தான் போகிறீங்க, வெளிப்பக்கமாக பூட்டிகிட்டு போயிருங்க, நீங்களே வந்து சாவி வச்சு திறந்துட்டு உள்ளே வந்துடுங்கன்னுறீங்க. அதனால் அவரும் வெளிப்பக்கமாக கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வீடு தான் அது, பழக்கமான வீடு தான், நீங்கள் பெட்ரூமுக்குள்ளே போகிறீங்க. பெட்ரூமில் போய் லைட்டை போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே படுக்கையில் வேற ஒருத்தர் இருக்கார், அவர் அப்படியே எடுத்து படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அந்த கதவு மட்டும் வெளிப்பக்கமாக பூட்டலைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கங்கிறது யாருக்குமே சொல்ல வேண்டியதில்லை.
எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுவோம். சரி, நண்பரை பார்த்ததெல்லாம் போதும், பயணக்களைப்பெல்லாம் போயிடும். சரி சரி, நம்ம தப்புனம் பிழைச்சோம்னுட்டு சொல்லி நம்ம விழுந்தடிச்சு ஓடிடுவோம், அவ்வளோதான். இப்போ வெளியே போக முடியாது. இப்போ நீங்கள் பாம்பை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் சினிமாவில் தான் பாம்பை ஃபேஸ் பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி தான் முதல் முதல்ல பாம்பை பார்க்குறீங்க. பாம்பெல்லாம் டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாது. எப்படி பாம்புன்னா என்னென்னே அன்னைக்கு தான் முதல் முதல்ல பார்க்குறீங்க. அது அது எப்படி பிஹேவ் பண்ணணும், நீங்கள் எப்படி அதை டேக்கிள் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கொஞ்சம் நேரம் பாம்பை பார்க்குறீங்க, பாம்பு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து தான் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டோம்னா, நீங்கள் எப்படி பாம்பை கண்டு பயப்பட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி தான் பாம்பு உங்களை கண்டு பயந்து தான் தலையை தூக்கிட்டு நிற்குதுங்கிறது தெரியும். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆயிருன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுரும். அது வந்த வழியிலே அது பாட்டுக்கு எங்கேயோ போயிடும். இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து அந்த செயலில் மட்டும் ஈடுபட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு என்ன டீல் பண்ணணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு அங்கே அந்த நுட்பங்கள்லாம் அதுவே வந்துடும். நம்ம முன்னோட்டியெல்லாம் பிளான் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுமே புது புது தன்மையில் தான் இருக்குது. ஒரே ஸ்டீரியோ டைப்பாக இருக்கிறது சில விஷயங்கள் தான் இருக்கும். மெஜாரிட்டி விஷயங்களில் வந்து புதுமையாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம கவனம் எங்கே இருக்கணும்னு சொல்லி சொன்னால், நம்ம மனசை சரி பண்ணணும், மன இயக்கங்களை சரி பண்ணணும்னு சொன்னால் இந்த தப்பி ஓடுற மாதிரி தான், அந்த பிரச்சனையிலேருந்து தப்பி ஓடுற மாதிரி தான். இப்போ தப்பி ஓடுறதுக்கு வழி இல்லைங்கும் பொழுது நம்ம பாம்பை ஃபேஸ் பண்ணி தான் ஆகிறோம். இப்போ இந்த மாதிரி என்னென்னு சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நம்மளை சரி பண்ணி ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்காதபடி, அது இப்படி தான் வருது, வரக்கூடியதான் வந்திருக்குன்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு செய்ய வேண்டியது என்னங்கிறதுல தான் கவனம் இருக்கும். அப்போ செய்ய வேண்டியதில் நீங்கள் கவனம் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு வந்து. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், ஒரு அன்பர் ஒருத்தர், அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஐயா, உங்கள் நூல்கள் கருத்துக்கள் இதெல்லாம் படித்து நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், நல்லா தான் இருக்கிறேன். இது வரைக்கும் நான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு. என்ன பிரச்சனை? இப்படி இன்றைக்கி நான் வந்து ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும். நாங்கள் வியாபாரிகளாக சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறோம். அந்த மீட்டிங் வந்து முக்கியமான மீட்டிங், நான் போய் ஆகணும். இன்னும் 30 கிலோமீட்டருக்கு அங்கே தான் அந்த மீட்டிங் ஸ்பாட் இருக்குது. நான் 1.5 மணி நேரமாக பஸ்ஸுக்கு காத்திருக்கிறேன், இன்னும் பஸ்ஸே வரல. இனிமேல் இதுக்கு மேலேயும் பஸ் வந்தாலுமே கூட அதில் இடம் கிடைக்குமான்னு சந்தேகமாக இருக்குது. எனக்கு போக முடியுமா முடியாதான்னு சொல்லி ஒரே டென்ஷனாக இருக்குது. நான் உங்கள் இதெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு எனக்கு இப்படி ஒரு டென்ஷன் வரலாமா? இப்போ அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், மீட்டிங்க்கு போகலாமா, எப்படி போகிறதுங்கிற கேள்வி கிடையாது, எனக்கு எப்படி ஒரு டென்ஷன் வரலாமான்னு சொல்லி ஒரு கேள்வி. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நீங்கள் மீட்டிங் போக முடியலைங்கிறதுக்காக உங்களுக்கு டென்ஷன் வர்றதில் நியாயம்தான், அது டென்ஷன் வரத்தான் செய்யும், உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால், எனக்கு டென்ஷன் வரலாமான்னு சொல்லி டென்ஷனுக்கு எதிராகவே டென்ஷன் ஆகிறீங்க, அதுதான் தப்பு. டென்ஷன் வந்து இயற்கையானது, அது அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் டென்ஷனை க்ரியேட் பண்ணுது. அந்த டென்ஷனை க்ரியேட் பண்ணால் தான் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறக்கான ஒரு அர்ஜென்சியை, ஒரு எமர்ஜென்சியை அது க்ரியேட் பண்ணுது. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால், ஒரு ஆல்டர்னேட்டிவ் எஃபர்ட் ஏதாவது எடுப்பீங்க. சப்போஸ் பஸ் வரல, ஒரு வேறு வெஹிக்கிளை கூட அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ சப்போஸ் மீட்டிங்க்கு போகிறதுக்கு நமக்கு பஸ் வரலை, டென்ஷன் வர்றப்பெல்லாம் மகிழ்ச்சி வருதுன்னே சொல்லுங்க. எந்த இதையாவது வெஹிக்கிளை அரேஞ்ச் பண்ணிட்டு போவோமா நாம? நாம் நல்லா உங்களுக்கு நமக்கு உடனே கற்பனை என்ன ஓடுன்னு சொன்னால், சரி நல்லா வீட்டில் போய் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக படுக்கலாங்கிறது எண்ணம் தான் வரும். அப்போ இது வந்து நமக்கு உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில் நம்ம மைண்டு வந்து செட்டப் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இதுக்கு சரி பண்ணுறதுக்காக, அதை சரி பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு எமோஷன் வருது. அப்போ அந்த எமோஷனை சரி பண்ணுறதுக்கு நாம் எதுவுமே ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த எமோஷன் தேவை இருந்துன்னு சொன்னால் அதை பயன்படுத்திக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணணுமோ அதை பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கிடலாம்.
அப்போ நமக்கு வந்து எமோஷனில் தேவையானது தேவையில்லாது என்னெல்லாமல் வரும். நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். நாங்கள் வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்லுவோம், ஒரு ஒரு ஆங்கில பேராசிரியர் உதாரணம். நம்ம வீட்டில் உள்ள ஒருத்தர், அவர் ஆங்கில பேராசிரியர், அவருக்கு திடீர்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக ஒரு டிசார்டர் ஆயிடுது. அவர், நான் கடவுளை காட்டுறேன் வாங்க ஓடுங்க, வாங்க என்கிட்ட வாங்க கடவுளை காட்டுறேன்னு சொல்லி என்னதே ஒன்று கத்தி எல்லாத்தையும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. யார் போனாலும் விடுறதில்ல, பிடிச்சி அடித்து பிடிச்சி சட்டையை பிடிச்சி இழுத்து என்னெல்லாமோ தயார் பண்ணிடுறார். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு லாக் பண்ணி வச்சிடறோம். நீங்கள் உபதேசம் பண்ணுறாருந்தால் அந்த ரூமில் இருந்தே பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அங்கே உள்ளேருந்தே கூச்சல் போட்டுட்ருக்கிறார். இப்போ ஒரு நாள் வந்து நம்ம காலையில் பார்த்தோன்னா இங்கிலீஷ் பேப்பர் வாங்குகிறோம். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் ஒரு வேர்டு வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம டிக்ஷனரி எடுத்து பார்த்தா தான் புரியும். ஏன்னா அந்த வேர்டை அந்த அர்த்தம் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த மெசேஜை புரிய முடியும். இது நமக்கு வந்து அந்த அர்த்தம் டிக்ஷனரியை பார்த்து நம்ம புரட்டிட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், அந்த ப்ரொஃபஸரை வந்து அவர் இந்த லாக் பண்ணி வச்சுக்கிற ரூமை தட்டி, ஐயா அப்படி ஒரு வார்த்தை இருக்குது, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அவர் கரெக்டாக சொல்லிடுவார். இப்போ அவர்கிட்ட தான் நம்ம மெசேஜ் கேட்குறோம். ஆனால் நம்ம அவரை சரி பண்ணுறதுக்கோ அவர்கிட்ட வேறு ஆலோசனை கேட்குறதுக்கோ நம்ம இல்லை. நமக்கு எது தேவையோ அதை நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிடலாம். ஏன்னா அவர் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், அவர் வந்து அவருக்கு எல்லா தெரியாத வார்த்தைகள் கிடையாது. நம்ம ஒரு சாதாரண, அவருக்கு இது ஒரு சாதாரண வார்த்தை, நம்ம கேட்டான்னா உடனே அர்த்தம் சொல்லிடுவார். இப்போ அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனசுமே வந்து ஒரு இங்கிலீஷ் பேராசிரியர் தான். அவர் சும்மா என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருப்பார். அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நம்ம கேட்கணுன்னே அவசியம் இல்லை. நம்ம சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை கேட்டுக்கலாம். தேவையில்லாத சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லி சொன்னால் சரி, தேவையில்லாததுன்னு விட்டுடலாம். எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவரை நம்ம வந்து அவர் பாட்டு பேசிகிட்டு தான் இருப்பார். அவருடைய இயற்கை வந்து எதாவது எமோஷன்ஸ், எதையாவது ஒரு தாட்டு, எதையாவது ஒன்று அது காட்டிகிட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில்ன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம வந்து அங்கே வந்து ஒழுங்குபடுத்தணும்னே நினச்சோன்னு சொன்னால், அது ஒழுங்குபடுத்துறதுக்கு அது பியாண்ட் அவர் லிமிட், அது கண்ட்ரோலில் இல்லாத ஒன்று, அது அப்படி தான் இருக்கும். அதனால் அங்கே நம்ம சரி பண்ணி எதே ஒன்று பண்ணணுங்கிறதே இல்லை. ஆனால் உங்களுக்கு வேண்டியதும் அங்கே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆங்கில பேராசிரியர்கிட்ட இருந்து நமக்கு வேண்டிய அர்த்தத்தை எடுக்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கிட்ட இருந்தே நமக்கு வேண்டியதை எடுத்துக்கலாம். அதுவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமல் கூட நம்ம இப்போ இதையாவது சைக்கலாஜிக்கல் அந்த நம்ம ஒரு அந்த ஆங்கில பேராசிரியர்கிட்ட நம்ம வந்து கேட்டு கூட இது பண்ணுறோம். இப்போ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்முடைய எமோஷன் தானாகவே வரும். இப்போ அந்த நாய்க்கு வந்த மாதிரி அது தானாகவே வந்துடும். அது அதனால் அதை நம்ம ஒன்றும் நம்ம வந்து அதை வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம கவனம் வந்து செயல்களில் மட்டும் நம்ம இருக்கணும். அப்போ அந்த செயல்களை பொறுத்த அளவில் நமக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எது சரி எது தவறுங்கிறது எல்லாமே நமக்கு அது நமக்கு தேவையானது. அதனால் சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவு நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் ஃபிசிக்கலாக பொறுத்தளவில் நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம எடுத்து செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடணும். அப்படின்னா தான் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பேலன்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த ஆன்மீக இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பற்றற்று இருக்கணும், மனைவி மக்களெல்லாம் விட்டுறணும், காட்டுக்கு போய் தவம் பண்ணணும், குகையில் வாழணும், எளிமையான வாழ்க்கையை வாழணும், வசதியான வாழ்க்கையெல்லாம் தவிர்த்துடணும், இப்படி என்னெல்லாமோ நிறைய பயிற்சிகள், நிறைய முயற்சிகள் என்னெல்லாமோ அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து அங்கே ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் நல்லது தான் வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பற்றோடு இருக்கணுங்கிறதுலாம் சைக்கலாஜிக்கலாக தான் இருக்கும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து எந்த பற்றியுமே வேண்டியதில்லைங்கிறத வந்துக்கலாம். ஃபிசிக்கலாக வந்து நம்ம எல்லா பற்றுகளோடு இருக்கிறது தான் கரெக்டர். நம்ம மனைவி மக்களோடு இருக்க வேண்டியது தான் சரியானது. நம்ம வாழ்க்கை வசதிகளோடு இருக்கிறது தான் கரெக்டானது. அப்போ இங்கே வந்து அந்த இதுகளெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை.
சைக்கலாஜிக்கலாக தான் வந்து நம்ம நினைச்சோம்னா ஒரு இதை தேர்ந்தெடுத்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம பற்ற அங்கே கொண்டு செலுத்தக்கூடாது. இப்போ இதெல்லாம் வந்து நினைச்சோம்னா ஃபிசிக்கல் அந்த புற உலகத்துக்கு ஒரு ஒழுங்கு, அக உலகத்துக்கு ஒரு ஒழுங்கு. அக உலகத்துக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அகரேகலை இதை பொறுத்தளவில் ஒரு சுதந்திரங்கிற அம்சம் தான் அங்கே இருக்கணும். லிப்ரேஷன் சுதந்திரங்கிற மாதிரி தான் இருக்கணும். கட்டுப்பாடுங்கிறதே அங்கே இருக்கக்கூடாது. அதை இயற்கையாக விட்டுறணும். செயற்கைத்தன்மை அங்கே இருக்கக்கூடாது. அப்போ செயற்கைத்தன்மை எதுக்கு வரணும்னு சொல்லி சொன்னால் புற அம்சங்கள் இதுகளில் பொறுத்தளவில் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு ஒரு இதெல்லாம் ஒரு தர்ம நியாயங்கள் இது எல்லாமே புற அம்சங்களில் இருக்கும். அகத்தை பொறுத்த அளவில் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம இதில் சாஸ்திரங்கள் கூட நிறையா எல்லா மதங்கள்லையுமே கூட சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணமாக ஒருத்தர் தவறு பண்ணிடுறார். தவறு பண்ணிட்டான்னு சொன்னால் அவர் வந்து பாவத்தை அறிக்கை விட்டு மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொன்னால் அந்த பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் சொல்லி சில மதங்களில் சொல்லிடுறாங்க. இப்போ இந்து மதத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து நீ எவ்வளோ பாவம் பண்ணாலும் சரி கங்கையில் குளிச்சிட்டிங்கன்னா பாவம்லாம் போயிடும். இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ தப்பு பண்ணிடுற ஒரு கொலையை பண்ணிடுறாருன்னு வச்சுக்கிடுவாங்க. போலீஸ் துரத்துது, உடனே இவர் ஓடி போய் கங்கையில் குளிச்சிடுறாரு. நான் கங்கையில் குளித்து விட்டேன், என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, என்னை யாரும் கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் சரியாக வருமா அது? அப்போ பிறகு ஏன் இந்த மாதிரி ஒரு பாவ மன்னிப்பெல்லாம் வச்சுருக்குறாங்க? இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால் சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. ஃப்ரீ ஆயிரணும் அவ்வளோதான். நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு பண்ணிட்டேங்கிற கில்ட்டி ஃபீலிங்கே வந்து சைக்கலாஜிக்கலாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் ஃபிசிக்கலுங்கிறது வேறு. ஃபிசிக்கலுங்கிறது ஒரு தப்பு பண்ணோன்னு சொன்னால் அந்த தப்பை சரி பண்ண வேண்டிய கடமை, நிவர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. அப்போ புறத்துக்கு ஒரு ரூல், அகத்துக்கு ஒரு ரூல். அகத்தை பொறுத்த அளவில் நாம் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்குங்கிறதே தவறானது. நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். நம்ம அதில் வந்து அதுக்கு எந்த பொறுப்புமே இருக்கக்கூடாது. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கணந்தோறும் புதுசு புதுசாக தான் இருக்குது. அங்கே பழசுன்னிட்டே ஒன்றுமே கிடையாது. அதனால் என்னென்னு சொன்னால் எந்த இதுக்குமே நம்ம பொறுப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் புறங்கிறது அப்படி கிடையாது, அது வந்து பெர்மனண்ட்டான உள்ள ஒன்று. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீடு கட்டுறோம்னு சொன்னால் பெர்மனண்ட்டாக இருக்கும். ஆனால் அகத்தில் ஒரு எமோஷன் வந்திருக்குன்னு சொன்னால் அந்த எமோஷன் வந்து ஏதோ பெர்மனண்ட்டாக இருக்கும்னு நினச்சி நம்ம அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியதில்லை. அது எல்லாமே மொமெண்ட்ரி தான். அக உணர்ச்சிகள் அக இயக்கங்கள் எல்லாமே மொமெண்ட்ரியாக இருக்குது. அதனால் அங்கே வந்து நம்ம ஒரு ஃபிக்ஸட் ஸ்டாண்டே எடுக்கக்கூடாது. இப்போ இந்த கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கிறதெல்லாம் வந்து அகத்தில் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஸ்டாண்ட் எடுக்கிறது தான். அதனால் அகத்தை பொறுத்தவரை ஃபிக்ஸட் ஸ்டாண்டை எடுக்கக்கூடாது, கில்ட்டி ஃபீலிங்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த பாவ மன்னிப்பு அல்லது கங்கையில் குளிச்சா பாவம்லாம் போயிடும்ங்கிற கான்செப்ட் எல்லாமே இந்த ஒரு இதை வந்தது தான். இப்போ இது வந்து நம்ம புறத்துக்கு எடுக்கக்கூடாது. புறத்துக்கு வந்து நல்லது தான் செய்யணும், தப்பை நம்ம திருத்திக்கிட தான் செய்யணும், அதில் வந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து கங்கையில் குளிச்சுட்டா நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணினாலும் அங்கே செய்ய வேண்டியது செஞ்சு தான் ஆகும். அப்போ புறத்தை பொறுத்த அளவில் செயல்படணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு முறைமை இருக்கணும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் என்னென்னு சொல்லி சொன்னால் அது எது இருந்தாலும் ஓகே தான், அங்கே எந்த தவறுமே கிடையாது, தவறே கிடையாதுங்கிற ஒரு ஸ்டாண்டு வந்து அகத்தை பொறுத்தளவில் இருக்கணும். இந்த இதில் இந்த ஆக்ஷன் சேல்னு சொல்லி இந்த ஏழை விற்பனைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. அது இப்போ வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போனான்னா அந்த பொருள் சரியாக வேலை செய்யலை. இப்போ அதை நீங்கள் பழையபடி அந்த கடையில் கொண்டு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த கேரண்டி வாரண்டி இதெல்லாம் இருக்கும், உடனே அதை ரீப்ளேஸ் பண்ணி எனது ஒன்று தந்துடுவாங்க. ஏன்னா அந்த ஆக்ஷன் சேல்ங்கிற அந்த ஏல விற்பனைக்கு வந்து அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் எல்லாம் வேறு. அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எடுத்தால் எடுத்தது தான். அந்த ஏலத்தினுடைய கண்டிஷனுமே நாங்கள் இதை உங்களுக்கு விற்பனை பண்ணுறோம் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ்னிட்டு சொல்லி தான், அதனுடைய குறை நிறைகளோடு இதை உங்களுக்கு விற்கிறோம்னு சொல்லி தான் விற்கிறோம். அதனால் அதில் வந்து நம்ம வந்து திருப்பி போய் நீங்கள் சரியா இல்லையே, ஓடலையே, வேலை செய்யலையே, நீலாம் ரீப்ளேஸ்லாம் கேட்க முடியாது.
அது பார்த்து எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. வேணும்னா வாங்கிடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்க, அவ்வளோதான். அது குறை நிறைகளோடு உங்களை விற்கிறோம். அது என்ன, நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிலாம் விற்கல. இது நல்லாவும் இருக்கலாம் மோசமாக இருக்கலாம், வேணும்னா எடுத்துக்கிடுங்க, வேண்டாம்னா விட்டுருங்கிற மாதிரி தான். இந்த ஏழை விற்பனைங்கிறது அப்படி தான். இப்போ இதே மாதிரி தான் என்ன சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அதில் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். அது குறையாக இருந்தாலும் சரி, நிறையாக இருந்தாலும் சரி, அதை டோட்டலாக நம்ம அக்செப்ட் பண்ணுறதாரு வழியாக கிடையாது. ஆனால் புறத்தை வந்து நம்ம வந்து டிஃபெக்ட்ஸோடு நம்ம ஏற்றிடணுங்கிறது இல்லை. அங்கே வந்து குறைகளை சரி பண்ணணும், நிறைகளை டெவலப் பண்ணணும். அப்போ புறத்தினுடைய ஒழுங்கு வேறு, அகத்தினுடைய ஒழுங்கு வேறு. அதனால் நம்ம வந்து அகமாக புறமானு சொல்லி நாம் பிரித்து பார்த்து புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அந்த பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது இது நம்ம அகத்துக்குள்ள அகத் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோமா, புறம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்குமாங்கிறது நமக்கு நாமளே ஒரு கேள்வி எழுப்பிட்டோம்னு சொல்லி சொன்னால், அது அகம் சார்ந்த பாதிப்பாக இருந்துன்னு சொன்னால் நம்ம அதை ஒன்றுமே கண்டுக்கிட வேண்டிய தேவையில்லை. அது அப்படி தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். அதே நேரத்தில் புறம் சார்ந்த பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு எதே ஒன்று பண்ணணும். இப்போ உதாரணமாக, இப்போ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒருத்தருக்கு 10 லட்சம் ரூபா கொடுக்கணும், அல்லது நம்ம ஒரு கோர்ட்லேயோ ஒரு பேங்க்லேயோ எங்கேயோ ஒரு இடத்துல 10 லட்சம் ரூபா கட்டணும். கெட்ட தவறிட்டோன்னு சொல்லி சொன்னால் நம்ம சொத்துலாம் ஏலத்துக்கு போயிடும். நாம் எங்கெங்கெல்லாமோ 10 லட்சம் ரூபா திரட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், கிடைக்கல. இப்போ நமக்கு வந்து ஒரே டென்ஷன், படுத்தா தூக்கம் வரல, சாப்பிட முடியல, உடலெல்லாம் எரிஞ்சு அனலாக கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், ஒரு பாட்டில் லிக்கர் அடிச்சிடுறோம். லிக்கர் அடித்தோன்னா ரொம்ப ஆனந்தமாக மாறிடுறோம். இப்போ நம்ம லிக்கர் அடிக்கிறதுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த பணத்தை 10 லட்சம் ரூபாய் அடைக்கிறதுக்காக லிக்கர் அடிக்கிறோமா, அதில் நம்ம மனசை சமாதானப்படுத்துகிறதுக்காக அமைக்க ஆரம்பிக்கிறோமா? இப்போ நம்ம வந்து இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது நம்ம வந்து இதை பண்ண உடனே நம்ம மனநிலையே மாறி போயிடுது. ஏதோ எது எப்படி கெட்டு எது எக்கேடு விட்டாலும் போயிட்டு போட்டோம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு மாறிடுறாங்க. அப்போ நம்ம வந்து எதையோ ஒரு ரெமடி வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு பாதிக்கிறது தான் நமக்கு உண்மையான பாதிப்பாத்தது. அப்போ இந்த சைக்கலாஜிக்கலாக பாதிப்பை வந்து நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டான்னு சொல்லி சொன்னால், அது வேறு ஒரு பரிமாணத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்போ ஃபிசிக்கலாக செய்ய வேண்டியது நம்ம என்ன செய்யணுமோ அங்கே தான் செய்யணும். அதுக்கு நம்ம பிளான் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல கிடைக்கலன்னா இன்னொரு இடத்துல முயற்சி பண்ணலாம். என்னதோ ஒன்று பண்ணி அங்கே நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால், நம்ம கவனம் அதிலே இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஆலோசனைகள், அறிவுரைகள், இது எல்லாமே நமக்கே ஏற்படாது. அதை நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ நம்ம மனசை சரி பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த பிரச்சனையாக இருக்குது, எனக்கு தாங்க முடியல, தூக்கம் வரலை, பசி இல்லை, இந்த மாதிரி நான் வந்து ஒரே டென்ஷனில் அனலாக கொதிச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் கூல் டவுன் பண்ணுறதுக்கு லிக்யூர் அடிக்கணும் நீட்டு சொல்லி சொன்னால், அப்போ இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக நம்ம டீல் பண்ணுற மாதிரி தான். சைக்கலாஜிக்கலாக டீல் பண்ணும்போது அந்த டைமில் அப்படி இருக்கும், கொஞ்ச நேரம் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி எதை ஒன்று பண்ணாது. இப்போ நிறைய பேர் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி தியானங்கள் இதுகள்லாம் பண்ணுற முயற்சிகள் மூலமாக கூட சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் இதில் போய் மாட்டிக்கிடுறாங்க. அது அவங்கள அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு நிலையில் லாக் பண்ணி வச்சுக்கிட்டது வந்து அதிலே இப்போ அடிக்ஷனாக மாறிக்கிடுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுங்கன்னா, சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஃப்ரீயாக விட கற்றுக்கிடணும். இன்ப துன்பங்கள்லாம் வரத்தான் செய்யும், எல்லாமே வரத்தான் செய்யும். அது அதனுடைய இயற்கை தானே நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அது எல்லாமே ஃப்ளோயிங் நேச்சரில் போயிடும். இல்லைன்னு சொன்னால் ஒரு சுழல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஒரு தண்ணி வந்து ஓடிக்கிட்டுருக்கு, இந்த ஓடிக்கிட்டுருக்க தண்ணியில் போய் நீங்கள் நில்லுன்னு சொல்லி கைவிட்டாலும் சரி, அல்லது ஓடுன்னு சொல்லியே கைவிட்டாலும் சரி, நீங்கள் ஓடுற தண்ணியில் கைவிட்டிங்கன்னா கையை சுற்றி தண்ணி சுழல ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த சுழலை அப்புறப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து பழையபடி மாற்றி கையை சுற்றினாலும் கூட போகாது. நீங்கள் கையை வெளியே எடுத்தீங்கன்னா தான் அந்த சுழல் நிற்கும். இப்போ அதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில்
நம்ம என்ன பண்ணினாலுமே அது வந்து ஓடுற தண்ணிக்குள்ளே கைவிடுற மாதிரி சுழல் ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டேன்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஓடி போயிடும், அங்கே அது நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதனுடைய இயற்கையே வந்து அது இயக்கத்தில் தான் இருக்குது. மனங்கிறது வந்து ஒரு இயக்கமாக அதுவாக போயிட்டுருக்கு. அதனால் அதில் வந்து நம்ம எதையுமே ஒரு ஃபிக்ஸடாக ஒன்று நினைக்க ஒரு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இது இப்படி பண்ணணும் இப்படி வைக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிறது தான் ஒரு நல்ல நிலையை உருவாக்கணும்னு நினைக்கிறது தான் உள்ள கைவிடுற மாதிரி. அது சூழலை தான் க்ரியேட் பண்ணுது. அதனால் சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் நமக்கு என்ன ஏற்படுதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அதே எட்டி பார்த்துட்டு உட்காரணும்னு அவசியம் இல்லை. அது அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை முடிச்சுட்டு உங்கள் கவனம் வந்து எங்கே இருக்கணும்னு சொன்னால் செய்ய வேண்டிய செயலில் தான் இருக்கணும் ஒழிய. இப்போ செயல்லையுமே சில நேரங்கள் என்னென்னு சொன்னால் செய்கிறக்கங்க ஒன்றுமே செயலும் கூட சில செய்கிறக்கங்க ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம அந்த உதாரணத்தை கூட எடுத்துக்கிட்டோம். இப்போ 10 லட்சரூபா கட்டணும், ஆனால் கட்ட முடியலை, பணமும் வரலை. நம்ம எங்கெங்கெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தும் கிடைக்கல, ஒன்றும் முடியலை. இப்போ நமக்கு வந்து அங்கே என்ன செய்யணுங்கிறதுக்கும் தெரியலைன்னு சொல்லுமா, ஒரு அந்த இடத்துக்கு என்ன பண்ணணுங்கிறது செயல் ரூபமாக கூட நமக்கு இன்னும் ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ அங்கேயும் நமக்கு செய்கிறக்கு ஒன்றும் இல்லை, சைக்கலாஜிக்கலாகவும் செய்கிறக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் சில நேரங்களில் வெளியையும் கூட செய்கிறக்கு ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கலாம் அகத்துலேயுமே. ஆனால் அகத்தில் வந்து செய்கிறதுக்கு ஏதாவது இருக்குது இல்லைன்னுட்டே இல்லாதபடி, அது இருக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லைன்ட்டு இருந்தாலும் சரி அகத்தை பொறுத்தளவு செயலே இல்லாமல் இருந்துடும். புறத்தை பொறுத்தளவு சில நேரங்களில் செய்கிறதுக்கு ஸ்கோப் இருக்கலாம், சில நேரங்களில் ஸ்கோப்பே இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் ஸ்கோப்பே இல்லைனாலுமே கூட நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்துன்னு சொன்னால் முயற்சிக்கு ஏதாவது ஸ்கோப் இருக்காங்கிற கவனத்தில் தான் இருக்கணும் ஒழிய அதுக்காக நீங்கள் ஈஸியாக உடனே நீங்கள் வந்து தோல்வி ஒத்துக்கிடணும்னு அவசியம் இல்லை. அதனால் புறத்தை பொறுத்தளவில் முடிஞ்ச அளவில் எந்த அளவுக்கு வெற்றி பெறணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி தான் பண்ணிகிட்ருக்கணும். அகத்தை பொறுத்த அளவில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக தோல்வி ஒத்துக்கிடுறோமோ அதுதான் நமக்கு வெற்றிங்கிறது. அதுதான் அகத்தை பொறுத்தளவு வெற்றிங்கிறதே எவ்வளோ சீக்கிரமாக தோல்வி ஒத்துக்கிடுறோமோ அதுதான் வெற்றி. புறத்தை பொறுத்த அளவில் தோல்வியை நம்ம ஒத்துக்கிடவே கூடாது. கீழே விழுந்தாலும் பழையபடி எழும்புறதுக்கு தான் முயற்சி பண்ணோம். அதனால் அங்கே வந்து நம்ம என்ன பண்ணணுமோ நம்மளோட முயற்சிக்கு சிந்தனைக்கு திட்டமிடுறதுக்கு அதுக்கு நம்ம வந்து எதையாவது ஒரு சாத்தியக்கூறுவை நம்ம கவனம் அதில் தான் இருக்கணும். இப்போ இதெல்லாம் என்ன சொல்லி சொன்னால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு என்ன வந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து தேவையில்லாத கூட வரலாம். இப்போ நாம் வந்து வீட்டில் உட்கார்ந்துருக்குறோம், பக்கத்து வீட்டுலேயும் பக்கத்து வீட்டு வீட்டில் ஒரு காலிங் பெல் அடிக்கிறாங்க யாரோ. இப்போ நாம் போய் அதை வந்து வீட்டை நம்ம வீட்டை திறந்து யார் என்ன விஷயம்னு சொல்லி பார்க்கணும் கேட்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை, அது அந்த வீட்டுக்காரர் பார்த்துக்கிடுவார். இப்போ அதே மாதிரி தான் சொன்னால் நம்ம சைக்கலாஜிக்கலாக என்ன எமோஷன் வந்தாலும் அது நம்ம வீட்டு காலிங் பெல் இல்லை, பக்கத்து வீட்டு காலிங் பெல் தான். அதனால் நமக்கு அங்கே எட்டி பார்த்து ஆன்சர் பண்ண வேண்டிய அம்சம் நமக்கு இல்லை. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும் அது அது நம்ம வீட்டு காலிங் பெல் இல்லை, பக்கத்து வீட்டு காலிங் பெல்லுங்கிறது. புற வேலைகள் மட்டும்தான் அது நம்ம வீட்டில் அடிக்கிற காலிங் பெல் அது. அதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், நீங்கள் தான் பொறுப்பு. அதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி உட்காரக்கூடாது, நாம் தான் போய் கதவை திறந்து நாம் தான் ரிசீவ் பண்ணணும். அதனால் வந்து அகம்னா என்ன புறம்னா என்ன, அகம் வந்து தானாகவே இயங்குது, தானாகவே இயங்கக்கூடிய எமோஷன்ஸ் தானாகவே வருது, அதெல்லாம் தானாகவே போயிடவும் செய்யுது. அதனால் அதை நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சிலது சும்மா தாறுமாறாக கூட வர்ற மாதிரி கூட தெரியலாம், பட் இருந்தாலும் அது கூட அதனுடைய இயற்கை அப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு நம்ம அதுக்கு முற்றுப்புள்ளி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஆனால் நீங்கள் புறத்தில் உள்ளதை பொறுத்தளவு இல்லை, புறச்செயல்கள் மட்டும் அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணவே கூடாது, அதை நம்ம வந்து லைவாக வச்சுக்கிட்ட தான் செய்யணும். அது என்ன ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துன்னு சொன்னால் அதை பண்ணத்தான் செய்யணும். இப்போ இதில் வந்து நம்முடைய எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம எல்லா பிரச்சனைகளையுமே இந்த அகம் புறம்னா என்னன்னு பிரித்து பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று இருக்கும், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்கும். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது செயல் சம்மந்தப்பட்டது,
சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது நம்முடைய எமோஷன் சம்மந்தப்பட்டது. நமக்கு இந்த உணர்ச்சி வருது, நல்ல உணர்ச்சி வருது, மோசமான உணர்ச்சி வருதுங்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தது. அதனால் இந்த ரெண்டு ஆஸ்பெக்டும் சம்மந்தப்பட்டது தான் எல்லா பிரச்சனைகளையுமே ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது. இதில் நம்ம சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு தர வழியே கிடையாது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் முடிஞ்ச அளவில் நம்ம செயல்படணும். அப்போ நம்ம கவனம் முழுக்க ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் இருக்கணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் போய் நம்ம சரி பண்ணி ஃபிசிக்கலை மெயின்டைன் எதிர்கொள்ளுவேன், நான் என்னுடைய மனசை வந்து அமைதிப்படுத்திட்டு நான் சூழ்நிலையை எதிர்கொள்வேன் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போனே விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால் அதுதான் சரியான முறையில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை எதிர்கொள்கிறதுங்கிறது. அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருண்டியா, நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போகணுன்னு சொல்லி. அது என்ன தேவையோ அதுவே வரும், தானாகவே அங்கேருந்து உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அங்கேருந்தே வரும். அதனால் நம்ம அதில் வந்து இது தான் வரணும் இது வரவேண்டான்னு சொல்லி ஒன்றும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நம்ம வந்து எல்லா ப்ராப்ளத்தையுமே உங்களுடைய ப்ராப்ளத்தை வந்து அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு புரிஞ்சிட்டோன்னு சொன்னால் நம்ம ப்ராப்ளத்தை நாமளே சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ சைக்கலாஜிக்கலாக பொறுத்தளவில் இப்போ நம்ம வந்து நம்ம சுதந்திரமாக விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது என்ன ஆயிருன்னு சொன்னால் அங்கே வந்து அந்த மனசே வந்து ஒரு லிவிங் ரிவராக மாறிடுது. அங்கே வந்து ஒரு தேக்கமில்லாத ஒரு 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 நீரோடை மாதிரி போனதுனால அது என்னன்னு சொல்லி சொன்னால் எப்போயுமே என் மைண்ட் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸோடு வந்துடுது. அப்போ உண்மையிலே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம ஒரு ஏதோ ஒரு நல்ல எமோஷன்லேருந்து செயல்படுறதோட கூட இந்த ஃப்ரெஷ்னஸ்லேருந்து செயல்படுறது இன்னும் கூட நம்ம செய்கிற செயல்களை நல்ல முறையில் செயல்படலாம். இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு சொல்ல போனான்னு சொன்னால் ஒரு டென்ஷனால் இருந்து செயல்படுறத விட டென்ஷன் இல்லாமல் இருந்து செயல்படுறது நல்லது தான். அந்த டென்ஷன்லாம் இருந்து செயல்படக்கூடிய ஆற்றல் கூட உங்களை அறியாமல் கூட வந்துடும். அப்போ அது வந்து என்ன சொன்னால் இந்த மனசை வந்து நம்ம சுதந்திரமாக ஏற்றுக்கிடும் பொழுது அது வந்து ஒரு வேறு ஒரு டைனமிக் லெவலில் ஒரு 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 ஃப்ளோயிங் நேச்சரில் அது மாறிடுறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷனிங் ஆஃப் மைண்டு நீங்களே சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மைண்டு வந்து உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பிறகு அது எப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தடவை நீங்கள் உங்களுக்குள்ளே அதை தெரிஞ்சு அதோடைய செயல்பாடாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது லைஃப் லாங்காக உங்களோட தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்லா நீச்சல் பழகிடுறீங்க அல்லது இப்போ சைக்கிள் ஓட்ட தான் கற்றுக்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்ட பிறகு அந்த சைக்கிள் ஓட்டுறது உங்களை மறக்கவே மறக்காது. அதே மாதிரி நீங்கள் நீச்சல் கற்றுக்கிட்டது பிறகு அந்த நீச்சல் உங்கள்கிட்ட ஒரு காலம் மறக்காது. எவ்வளோ நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் நீச்சல் அடிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு தண்ணியில் குதிச்சிட்டிங்கன்னா உங்களை அறியாமலே நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய மைண்டினுடைய அந்த ஃப்ளோயிங் நேச்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அது கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா தான் அது ஒரு லைஃப் லாங்காக உங்களோட்டு போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் பழைய நேச்சருக்கு வரணுன்னா கூட வர முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து நம்ம சைக்கிள் ஓட்டம் எல்லோரும் சைக்கிள் ஓட்ட கற்றுருப்போம். சைக்கிளை ஓட்டும்போது நம்ம வந்து சைக்கிளை நேரே தான் ஓட்டணும்னு நினைப்போம். அது நம்ம சொல்கிறபடிலாம் கேட்காது, நம்ம பாட்டு விழுந்து கிடப்போம். இப்போ நீங்கள் நல்லா சைக்கிள் ஓட்ட படிச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே சைக்கிளை கொஞ்சம் விழுங்கலைன்னு சொல்லி சொன்னால் விழுறது தான் கஷ்டம். ஏன்னா நம்மளை விழவே முடியாது நம்மளால். நம்ம எப்படி தான் போனாலும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் இது நம்மளை அறியாமல் நம்ம சிஸ்டத்துலேயே சேர்ந்துக்கணும். அது பழையபடி நீங்கள் வந்து அந்த ஃப்ளோயிங் நேச்சருக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஃப்ளோயிங் நேச்சரில் இல்லாத நிலைக்கு பழைய நிலைக்கு போகணும்னு நினச்சா கூட போக முடியாது. அது நம்ம லைஃபே மாறி போயிடும், நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போயிடும். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது கேள்விகளை கேட்டு கொஞ்சம் நம்ம இது பண்ணுறாங்கன்னா பண்ணலாம். நம்ம நேற்று பார்த்தோம், நேற்று அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்தோம். இன்னைக்கு இப்போ நான் அகம் புறம்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைகளையுமே இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம நேற்று பார்த்தது சம்மந்தமான கேள்விகளாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கி நேற்று உள்ளதும் இன்றைக்கு உள்ளதையும் சேர்த்து நீங்கள் கேட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் கேள்விகளே எதாக இருந்தோம்னா கேட்கலாம். கேள்வி யாரா கேட்குறீங்களா? ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க, இந்த நாலு நாளில் நம்ம டவுட் இல்லாமல் நம்ம கிளியராக போகணும். ஐயா வணக்கங்க. குற்ற உணர்ச்சியை வந்து உள்ள அகத்துக்குள்ளே கொண்டு போக வேணாம், அதை அப்படியே விட்டுடலாம்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை எப்படி பிரித்து பார்க்குறதுன்னு புரியலைங்க. ஓகே,
இப்போ நம்ம நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு இன்னொருத்தருடைய ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, அவருக்கு தெரியாமல் எடுத்துட்டீங்க. பிறகு நீங்கள் வந்து இப்போ எப்படி எப்படி எடுத்ததெல்லாம் தப்பு நீ சொல்லும்போது உங்களுக்கு வந்து சரி தப்பு தப்பு பண்ணிட்டோமேங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ இதில் வந்து அது அந்த அடுத்த பொருளை வந்து அதுக்காக நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை, திருப்பி குடிக்க தான் செய்யணும். நான் அதே நேரத்தில் திருப்பி கூட கொடுத்துட்டீங்க, அல்லது அவரே வந்து கூட வாங்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கலாம், கண்டுபிடிச்சி வாங்கிட்டு போயிட்டார். இப்போ நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டாமேன்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சைக்கலாஜிக்கலாக என்னென்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து நம்ம புது நபராக தான் இருக்கோம், பழைய நபரே கிடையாது, பழைய இயக்கமே கிடையாது, மொமெண்ட் பை மொமெண்ட்டு புதுசு தான். செயல்கள் கூட பழசாக இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சருங்கிறது ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம புது நபராக தான் இருக்கிறோம், புது இயக்கமாக தான் இருக்குது. அதனால் பழைய நபர் செஞ்சதுக்கு புது நபர் பொறுக்கப்படுக்க வேண்டிய அவசியம் இல்லை, புது புது நபராக தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து இங்கே கண்டினியூட்டியே இருக்கக்கூடாது. நம்ம கண்டினியூட்டி இது இதுன்னு சொன்னால், நீங்கள் கில்ட்டி ஃபீலிங்கை ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னாலே நீங்கள் செஞ்ச செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்புங்கிற மாதிரி, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச செயலுக்கு இப்போ இருக்கிற நபர் நான் பொறுப்புங்கிற மாதிரி ஒரு கண்டினியூட்டியை க்ரியேட் பண்ணிடுறீங்க. அதனால் அந்த கண்டினியூட்டியே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் புது நபர் தான், முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனது, புதுசாக இருக்கிறது இப்போ நாம் இருக்கிறது வேறு, இருக்குன்னு நடந்து முடிஞ்சது வேறுங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு வந்துடணும். அதனால் இது சைக்கலாஜிக்கலாக, ஃபிசிக்கலாக அப்படி அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து நேற்று இருந்த நபர் வேறு, இன்றைக்கி ஏன்னா ஒவ்வொரு நேரமும் நம்ம தாட்டு தான் நம்ம நான்கிறதே உருவாக்குது. நேற்று இருந்த நான் வேறு, இன்றைக்கி இருந்த நான் வேறு, போன கணத்தில் இருந்த நான் வேறு, இந்த கணத்தில் இருந்த நான் வேறு. அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், பழைய நான் செய்ததுக்கு புது நான் வந்து எந்த பொறுப்பும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பழசெல்லாம் பழசு தான். இப்போ இது வந்து ஃபிசிக்கலுக்கு சரியில்லை. இப்போ உதாரணமாக ஒருத்தட்ட நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா கடன் வாங்குகிறோம், அவர் மறுநாள் அதை கேட்குறதுக்கு வராரு. கடன் வாங்கின நபர் நேட்டே போயிட்டார், இன்றைக்கி இருக்கிற நபர் புது நபர்னு நம்ம அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரே நபர் தான், கடன் வாங்கின நபர் தான் அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஆனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம வேறு, அப்போ நேற்று இருந்தவர் வேறு, இன்றைக்கி இருக்கிறவர் வேறு. அதனால் சைக்கலாஜிக்கலில் பொறுத்தளவில், அதனால தான் அந்த கில்ட்டி ஃபீலிங்கெல்லாம் சைக்கலாஜிக்கலோட சம்மந்தப்பட்டது. சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம வந்து பொறுப்பு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. சைக்கலாஜிக்கலாக வந்து ஒவ்வொரு கணந்தோறும் நம்ம விடுபட்டுக்கிட்டே இருக்கணும், பழைய இதுக்கு நம்ம எந்த ரெஸ்பான்ஸும் எடுக்கக்கூடாது. அதனால் புது நபராக இருக்கிறதுனால இந்த கில்ட்டி ஃபீலிங்கெல்லாம் வந்து அது பழைய நபரோட சம்மந்தப்பட்டது, அதனால் புது நபருக்கு அது வேண்டியதில்லை, அதை விட்டுடலாம். ஆனால் புறச்செயல்கள்ங்கிறது வந்து அப்படி கிடையாது, அது நம்ம பொறுப்பு எடுக்கணும், அதுக்கு வந்து கண்டினியூட்டி உண்டு, நீங்கள் செய்த செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. சைக்கலாஜிக்கலாக மட்டும் நம்ம பொறுப்பு எடுக்கக்கூடாது. அதனால தான் வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங்கிலேருந்து நம்ம விடுபடணும்னு சொல்கிற காரணம் அது. ஐயா வணக்கம். நான் நேற்று மாலை பேசியதும் இப்போ பேசியதும் எனக்கு முழுமையாக புரிகிறது, அறிய முடிகிறது, ஆனால் செயல்பாட்டில் அது பல நேரங்கள் முடியவில்லை. இதற்கு காரணம் ஏற்றுக்கிறேன், செயல்படணும்னு முழு மனதோடு நினைக்கிறேன், ஆஃப் மைண்டு திங்கிங் அதில் இல்லை. பட்டு பல நேரங்களில் வர கோபத்தை அடக்கி கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க முடியல, இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ண வைக்கிது, அதுலேருந்து விடுபடுவது எப்படி? நன்றி. அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தணுங்கிறதே வந்து என்ன செயல்படுத்தணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நீங்கள் வந்து கோபத்தில் வந்து செயல் மாறிடுது, அதாவதுன்னா உங்கள் கோபத்தினால ஒரு செயல் ஏற்பட்டுருது. அப்போ கோபம் நிறையா இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், கோபத்துக்கும் செயலுக்கும் இடையில முதல்ல இடைவெளி இருக்குதா இல்லையாங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். கேப்பே இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ வந்து அப்போ கோபம் வந்து செயலாக தான் மாறத்தான் செய்யும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் ஒரு அழகான ஒரு பொருள், ஒரு கண்ணாடி பொருளை வந்து உங்கள் வீட்டு டைனிங் டேபிளில் வச்சுருக்கிறீங்க, எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க, உங்கள் டைனிங் டேபிளில் அதை வச்சுருக்கிறீங்க. உங்கள் குழந்தை, ஒரு 4-5 வயசு குழந்தை, அது இழுத்து போட்டு உடச்சிருது, உங்களுக்கு கோபம் வந்துடுது, உடனே பலாறுனிட்டு அந்த குழந்தைய அடிச்சிடுறீங்க. அப்புறம் அடித்த பிறகு தான் அடிச்சிட்ட மாதிரி கூட நினைப்பு வருது,
ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் உங்களை அறியாமலே என்னென்னு சொன்னால் அந்த பார்த்த உடனே ஒரு பதர்ஷ்டத்தில் நீங்கள் அடிச்சிடுறீங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, அந்த கம்பெனியில் ஒரு பாஸ் அவர் உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வர்றார். அவங்க அவர் வரும்பொழுது அவருடைய பையனை கூட்டிகிட்டு வர்றார், உங்கள் பையன் மாதிரி வயசு தான், அவன் அந்த ஏஜுக்கு இதை போட்டு கிளாஸ் வேற போட்டு உடச்சிட்றான். அதை பார்த்தோன்னா உங்களை அறியாமல் கோவம் வந்துடுது. நீங்கள் அந்த பையனை அடிப்பீங்களா? உங்கள் பையனை அடிச்சிங்க இல்லையா? ஏன் நீங்கள் கோபம் வந்தால் எல்லோரையும் ஒன்று போல தானே அடிக்கணும். அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அறிவுக்கு தருது எந்த இடத்துல அந்த அறிவே வந்து என்ன சொன்னால் உங்கள் பையனோடனே அது வந்து அனுமதி கொடுத்துருது. இன்னொரு பையனுங்கும்போது அனுமதி கொடுக்கல. அப்போ அந்த அறிவினுடைய அனுமதி பெற்று தான் எல்லா எமோஷனுமே வெளியே வருது. நமக்கு தெரிது பார்த்தா ரொம்ப இம்மிடியட்டாக வெளியே வந்த மாதிரி தருது. ஆனால் அறி நம்ம அதுக்கடனே இம்மிடியட்டாகவே வந்து அறிவு வந்து ஒரு அனுமதி வழங்கிடுது. அப்போ செயல் எல்லாமே அறிவினுடைய அனுமதியோடு தான் செயல் நடக்குது. எமோஷன் வந்து அப்படி இல்லை. எமோஷன் வந்து நீங்கள் என்ன வேணாலும் திட்டம் போடலாம். உங்களை மீறி கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, உங்களை அறியாமல் கோபம் வந்துடும். உங்கள் பயப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க, உங்களை அறியாமல் பயம் வந்துடும். அதெல்லாம் உங்களை கேட்டுட்டு வர்றதில்லை. நீங்கள் அதுக்கு வேண்டான்னு கூட நினச்சாலும் கூட அது உங்களை மீறி வந்துடும். ஆனால் செயல்ங்கிறது உங்களை கேட்டுக்கிட்டு தான் நடக்குது. அதனால் நீங்கள் அதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது சப்போஸ் இப்போ தப்பே நடந்தாலுமே கூட உங்களை அறியாமல் ஒரு தப்பே வந்துடுது, அவசரமாக நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னாலுமே கூட நீங்கள் வந்து தவறுங்கிறத மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் மட்டும் போதும், கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி தப்பு பண்ணிட்டோம் நீட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டீங்கனாலே அதுவே வந்து கைட் பண்ணும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு இருட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதோ ஒன்று இடறிடுது உங்களுக்கு, ஒரு கம்போ என்னதோ ஏதோ ஒன்று இடறிடுது, ஒரு கல் ஏதோ ஒன்று, ஒரு பாறையோ ஏதோ இடறிடுது. நீங்கள் கொஞ்சம் காலை இடறி கொஞ்சம் தடுமாறிடுறீங்க. மறுநாளும் நீங்கள் இரவில் அதே இடத்துக்கு போகிறீங்க. அப்போ அந்த இடம் வந்த உடனே உங்களுக்கு ஒரு உள்ளே வந்து ஒரு லைட் எரியும், இங்கே ஏதோ ஒன்று இடறோம்ங்கும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக போவீங்க. இப்போ அதே மாதிரி என்ன சொன்னால் உங்களை அறியாமலே கூட சில நேரங்களில் கோபம் வந்துட்டாலுமே கூட, தேவையில்லாமல் கோபப்படுறோங்கிற ரெக்கார்டு வந்துட்டாலுமே கூட அது அடுத்த இடம் இதே மாதிரி சம்பவம் நடக்காமல் பார்த்துக்கூடாது. அதனால் நீங்கள் அது தன்னாலே சரி பண்ணிக்கூடாது. அதனால் நீங்கள் அது சம்மந்தமாக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணாலே போதும். ஐயா வணக்கங்க. என்னுடைய சின்ன வயசுலேருந்து இது நாள் வரைக்கும் ஐயா யாருக்குமே நினைவாலையும் கூட நான் துரோகம் செய்ததில்லை. அத்தனை ஆன்மீக வகுப்புக்கு ஐயா ஆன்மீக வகுப்புக்கு வர மாதிரி அத்தனையும் போய் மனப்பக்குவத்தோடு இருக்கிற அது சின்னதுலேருந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை அப்படி வழி நடத்தினார். ஆனால் உறவுக்காரங்க அத்தனை பேருமே என்னை வெறுக்கிறாங்க ஐயா. என்ன நல்லதாக பணிவாக அமைதியாக போனாலுமே என்னைய அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு இதால் இவ பேச மாட்டாளா, இந்த பேச்சை வச்சா இவளை நிராகரிக்கணும் எல்லார்த்திட்ட சொல்லி அப்படின்ட்டு என்னை ரொம்ப ரொம்ப இந்த வினாடி வரைக்கும் இங்கே வர வரைக்குமே என்னை அப்படி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையெல்லாம் வனஜா அம்மாகிட்டையும் கூட சொன்னேன். என்னை இப்படி மருமக முன்னையெல்லாம் மாமியார் தான் கொடுமை பண்ணுவாங்க அம்மாங்க, இப்போ என்ற மருமக பண்ணுற ஒரு அடாவழித்தனம் உலகத்திலே நான் பார்த்தேன். நானும் எத்தனையோ குடும்பம் எங்கள் குடும்பம் எல்லாத்தையும் விசாரித்து பார்த்துல இப்படி நடக்கிறவங்க யாருமே கிடையாதுங்கிறேன். ஏன் என்னை வெறுக்கிறானே, இதுக்கு அவ்வளவு நன்மையும் இந்த வினாடி வரைக்கும் செய்திருக்கிற மனசாலையும் கூட துரோகம் செய்யலைங்க. பல தடவை தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு கூட நான் போகிற அளவுக்கு அவள் அந்த அளவுக்கு செய்கிறான். இவ எப்படி இந்த உலகத்தை விட்டு போயிடணும், இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் வினாடியும் செய்துட்டு இருக்கிறாங்கய்யா. எனக்கு என்ன ஆனால் நான் தைரியத்தை விடவே மாட்டேன். எப்போவுமே அவள் ஒன்று செய்தானா அதுக்கு மேலே தைரியத்தை உடம்புல வளர்த்துக்குவேன். இதுக்காக இது பண்ணால் கோழையை நாம் எத்தனை படிச்சிருக்கோம் எத்தனை இது பண்ணுறோம். நான் ஒரு ஆசிரியாக இருந்து தமிழாசிரியாக இருந்து அத்தனை குழந்தைகளுக்கு வழி நடத்திட்டு வந்தவன். அப்போ அந்த அவங்களாம் என்ன நினைப்பேன், இந்த அம்மா ஊருக்கு தான் உபதேசம் போல இதுக்காக போய் இந்த மாதிரி ஒரு நிலையை தற்கொலை பண்ணியிருக்காங்க பாருன்னு அவங்களுக்கெல்லாம் நான் மறுபடியும் ஒரு வேறவங்களா உரு காமிக்க விரும்பலைங்க ஐயா. அதனால் நீங்கள் இப்போ போன தடவை இந்த கிளாஸுக்கு நான் அட்டன் பண்ணுறதுக்கு வந்தோன்னைய என் மகன் வந்து ஆக்சிடெண்டில் அது லாரியில் அடிபட்டு அத்தனை உடம்புல பார்ட்டு பார்ட்டை எல்லாம் அப்போ ஐயாகிட்ட தான் ஒவ்வொரு தடவையும் சொல்லி
அது அவங்க நேரில் பார்த்தவங்கள உங்ககிட்ட பேச வச்சேன். என் மக தான் அது நேரில் பார்த்தவன் என்ற பேத்தி. உங்ககிட்ட சொல்ல சொல்ல ஒவ்வொன்றும் நீங்கள் அதை சரி பண்ணிகிட்டே வந்தீங்க ஐயா. இப்போ கடைசியில் அவன் சரியாயிட்டான். அம்மா என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் நானும் நீங்களும் தனியாக இவங்க வழி நடத்துறது எனக்கு அவ்வளோ மோசமாக இருக்குதுங்கம்மா அப்படின்னு அது சொன்னதையுமே ஐயா என்னை அப்படியே தனிமைப்படுத்திட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க கூட்டத்தை கொண்டு வந்து வச்சுட்டு நேற்று போய் பையனை பார்க்கலான்னு கதவை தட்டணுங்க ஐயா. 100 பேர் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் பெத்த பையனை பார்க்க முடியும். அவன் ஒரு சயின்டிஸ்டுங்கய்யா, அறிவாளி. அவனை பார்க்கறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் ஆறுதல் தேடிட்டு போகலான்னு இங்கே வந்துடுங்க. இப்போவுமே அவனுக்கு வந்து நல்லாயிருச்சு. டாக்டர் சொன்னாங்க இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தோன்னே அவள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி இன்னும் அவனுக்கு சாப்பிட முடியாமல் தொண்டை இல்லைங்கயா இத்தனை நோண்டு குடிக்க வைக்கிறாங்க. இப்போ தட்டாட்ட வெட்டையாக போய் கிடக்கிறாங்க. உடம்பெல்லாம் குச்சியாட்ட ஆயிடுச்சு. பெத்த வயிறு பற்றி எறியுதுங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் என்னுடைய எண்ணத்தை இந்த வினாடி நிலைமை வளைஞ்சாகிட்ட எல்லாம் சொல்லி அழுதுனுங்கய்யா. அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது அவனுக்கு நான் பார்க்கட்டிங்க இருக்குது. அவனுக்கு நல்ல ஆரோக்கியத்தை உங்கள் சக்தியினால் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அது போதுங்கய்யா. இந்த பிறவி பயனை நான் அடைஞ்சிருவேன். அவ்வளோதான் இங்கே. வணக்கம், நன்றி. இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னாமா, இப்போ நமக்கு வந்து நமக்கு இந்த பிரச்சனை வந்தனால நம்முடைய பிரச்சனை மட்டும்தான் நமக்கு தருது. இதோடையும் மோசமான பிரச்சனைகளை எத்தனை பேரோ சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. உலகத்தில் வந்து பிரச்சனைன்னுட்டு சொல்லி பார்த்தா 1000 மடங்காக எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு மட்டும்தான் உயர்ந்த பிரச்சனை, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கிடையாது, யாருக்கும் வராது எனக்கு வந்திருக்குங்கிறதுல எத்தனையோ பேர் வந்திருக்கிறதுல எத்தனையோ ஒரு 1000களில் ஒன்று உங்களுக்கும் இதே மாதிரி 1000 பேருக்கும் வந்திருக்கும். இதோட கூட கொடுமையான பிரச்சனைகளோட சந்திச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்முடைய ரோல் என்ன? இப்போ உங்கள் தரப்பில் நீங்கள் உங்களுடைய ரோல் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த எதுனாலுமே உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று நடக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒன்று நடக்கும் பொழுது மனசு உங்களுக்கு வேதனைப்படத்தான் செய்யும். அதனால் அந்த மனவேதனைங்கிறது அது இயற்கையானது. அதனால் மனவேதனை படக்கூடாதபடி மனசை அமைதியாக வச்சுக்கணும்னெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. மனவேதனை இயற்கை தான், நிட்டு எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதில் நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன செய்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்களால் ஏதாவது செய்கிறதுக்கு ஸ்கோப் இருந்துன்னா நீங்கள் அது சமாதானமாக யோசிங்க. அந்த அதில் நமக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்ன சூழ்நிலை கூட மாறும். ஏன்னா எப்போ இன்றைக்குள்ள சூழ்நிலை தான் நாளைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன ஒரு சூழ்நிலை கூட மாறும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னு சொன்னால், மற்றவங்க உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க. நிறையா பேர் நம்ம அவங்கள நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம் நம்மளை மதிக்க மாட்டாங்கங்கிறது வந்து அதை நீங்கள் எதிர்பார்க்காதுங்க. அவங்க மதிக்காமல் இருந்தால் அது அவங்கள சேர்ந்தது. நீங்கள் வந்து மரியாதை கொடுத்தா போதும். நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுங்க. அடுத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் மனசு வேதனை தான் படும். அதனால் நீங்கள் அடுத்தவங்கள பொறுத்தளவில் அது அவங்களுடைய பொறுப்பு. அது உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது கொடுக்க வேண்டாதது அவங்கள பொறுச்சேர்ந்தது. நீங்கள் உங்களுக்கு கடமை என்னன்னு சொன்னால் நீங்கள் தான் மரியாதை கொடுக்கணும். வேறு கேள்விகள்? வணக்கங்கய்யா. நம்முடைய கவனம் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறீங்க? நம்முடைய கவனம், என்ன சந்தர்ப்பத்தில் கவனம் எதுன்னு சொல்கிறீங்க? நம்ம கவனிக்க வேண்டியதா? ஆமாம், நம்ம கவனம் வந்து வெளியில் இருக்குன்னு சொல்கிறீங்களே. ஆ, வெளிப்புற வேலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி. அதாவது இப்போ வந்து இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டி இருந்தது, போக முடியாததுனால டென்ஷன் ஆகுது. இப்போ உங்கள் கவனம்னு சொன்னால், மீட்டிங்க்கு போகிறது எப்படின்னுட்டு கவனிக்கிறதா வெளியே கவனத்தை செலுத்துறது, மீட்டிங் எப்படி போகிறதுங்கிறத சிந்தித்து அது சம்மந்தப்பட்ட திட்டங்களை போடுறதுங்கிறது வெளியே கவனிக்கிறதுன்னுட்டு அர்த்தம்.
இல்லையே எனக்கு இப்படி டென்ஷன் வரலாமா, நான் டென்ஷனில் இல்லாமல் இருக்கிறது தானே நல்லாயிருக்கும், டென்ஷன் இருந்தால் நல்லா இல்லையா, டென்ஷன் இல்லாமல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களை நோக்கி கவனத்தை திருப்புறீங்க, நீங்கள் உங்கள் அட்டென்ஷனை வந்து இங்கே நோக்கி திருப்புறீங்க, உங்கள் கவனத்தை வந்து நீங்கள் வந்து பரிசீலனைக்கு எடுக்கிறத வந்து உங்களை இப்போ உங்களுடைய மனோ இயக்கத்தை தான் பரிசீலனைக்கு எடுத்துக்கிறீங்க, வெளியே உள்ள விஷயத்தை பரிசீலனைக்கு எடுக்கல. அப்போ நீங்கள் பரிசீலனைக்கு எடுக்க வேண்டியது வந்து வெளியே உள்ளது தான் எடுக்கணும். வணக்கம் ஐயா. மனம் என்றால் என்ன, மனம் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? மனம் மனம் சொல்கிறோம் இல்லையா, மனம் தான் என்ன? இப்போ மனசுன்னு சொல்லி சொன்னால் நம்ம சிந்திக்கிறோம், நமக்கு ஏதோ ஒரு உணர்ச்சிகள் வருது, பயம் வருது, வருத்தம் வருது, மகிழ்ச்சி வருது, இதெல்லாம் நம்ம மனசில் இதெல்லாம் நம்ம மனசுன்னு சொல்கிறோம். நம்மளோட சிந்தனை, நம்ம சிந்திக்கிறது, இந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு செயல்கள்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒருத்தர் நமக்கு வேண்டிய ஒரு நண்பர் வராரு, அவரை பார்த்தான்னு சொன்னால் அவர் வர்றது இப்போ இது பண்ணுறதெல்லாம் ஒரு செயல்களோடு சம்மந்தப்பட்டது, ஆனால் அவர் வர்றதுனால நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இப்போ இதெல்லாம் மனம் சம்மந்தப்பட்டது. இப்போ அவர் வர்றது வந்து நம்முடைய மனம் சம்மந்தப்பட்டதில்லை, அது அவர் இஷ்டப்படி வர்றாரு, அவர் இங்கேயும் வரலாம் வேற எங்கேயும் கூட போகலாம். நமக்கே மனசுன்னா வேற நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மனசுன்னா மனசு என்பது வந்து நாம் நினைவுகள் தான் மனசு அப்படி நினைச்சிருக்கேன். சரி, அப்படி கூட எடுத்துக்கிடுங்க. உங்க நினைவுகள் எமோஷனல் நாம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம நினைக்கிறதெல்லாம் மனசு. அதே மாதிரி உங்களுக்கு உணர்ச்சிகள் எல்லாம் வருது இல்லையா, அதுவும் மனசுல தான் வருது. இப்போ மனதுக்கும் அறிவுக்கும் வித்தியாசம். அறிவும் மனசோட மனசுக்குள்ள தான் அறிவும் இருக்கு. அறிவு நினைவு எல்லாமே மனசுக்குள்ள தான் இருக்கு. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? ஐயா வணக்கம். ஐயா, ஐயா மனசில் வந்து அகத்தை வந்து ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து புறத்தில் சில அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, சில இதெல்லாம் இருக்கலாம், வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு இவ்வளோ சம்பாதிக்கணும், தொழிலில் எவ்வளோ வந்து சாதிக்கணும் அப்படின்ட்டு இருக்குல்லைங்க, அதை வந்து நம்ம அகத்தில் தாங்க அது வந்து ஆசைப்பட்டு அதை அடிக்கடி நினச்சி இது பண்ண வேண்டியது இருக்குங்க. அதை எப்படிங்க எடுத்துக்கிறது? அதாவது இப்போ நீங்கள் எல்லா எதை செஞ்சாலும் மனசை வச்சு தான் செய்யணும். இந்த மனசை வச்சு புறத்தில் செய்கிறீங்களா, மனசை வச்சு மனசுக்குள்ளேயே செய்கிறீங்களாங்கிறது தான் வித்தியாசம். இப்போ மனசை வச்சு மனசுக்குள்ளேயே செய்கிறதுன்னு சொன்னால் மனசில் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி வருத்தம் இதுகளெல்லாம் மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சியோடு இருக்கணும், அமைதியாகவே வச்சுக்கணும்னு சொல்லி சொன்னால் மனசை வச்சு மனசுக்குள்ளேயே செய்கிற மாதிரி. அதே மாதிரி மனசில் வரக்கூடிய பயமே வரக்கூடாது, டென்ஷனே வரக்கூடாது, அமைதியாக இருக்கணுங்கிறதெல்லாம் மனசை வச்சு மனசுக்குள்ளேயே செயல்படுற மாதிரி. இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும், ஒரு கார் வாங்கணும், இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் மனசை பயன்படுத்தி வெளியே செயல்படுறீங்க. அப்போ மனசை பயன்படுத்தி வெளியே செயல்படுங்க, மனசை பயன்படுத்தி மனசுக்குள்ளேயே செயல்படாதுங்க. மனசை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணாதுங்க, மனசை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுடைய நோக்கத்தில் மனசுக்குள்ளே செயல்படாதுங்க, புறத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிற நோக்கத்தில் மனசுக்குள்ளே செயல்படுங்க, அப்படி செயல்படும். சில நேரத்தில் வந்துங்க அந்த புறத்தில் செய்ய வேண்டியதை வந்து அடிக்கடி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குங்க, அந்த மாதிரி நம்மளால் முடியுமா, இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளே செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அந்த மனசுக்குள்ளே வந்து அது தோணிக்கிட்டே இருக்குங்க. அதை எப்படி எடுத்துக்காதீங்க? அதை வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்டில் விட்டுற ஃப்ரீயாக விட சொல்கிறீங்களா இல்லை? இப்போ நீங்கள் வந்து இப்போ புறத்தில் வந்து உதாரணமாக ஒரு இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ காத்துட்ருக்கீங்க, இன்னும் வந்து நீங்கள் ஒரு போய் சொல்ல போனான்னு சொன்னால் காலையில் 10 மணிக்கு ட்ரெயின்,
நீங்கள் 8 மணிக்கு உட்காந்துட்டு வந்து உட்காந்துட்டீங்க, 10 மணி தான் ட்ரெயின் வரும், நீங்கள் இன்னும் ட்ரெயின் வரலையே வரலேன்னு சொல்லி 8 மணிலே இருந்து நீங்கள் இன்னும் ட்ரெயின் வரலையே வரலேன்னு சொன்னால் இதுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளமாக சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமா? சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான். அதே மாதிரி வந்து செயலுக்கு பொருத்தமான விஷயங்களை நீங்கள் சிந்திச்சிங்கன்னு சொன்னால் அது செயலோட சம்மந்தப்பட்ட புறப்புற பிரச்சனைன்னு சொல்லலாம். செயலுக்கு சம்மந்தம் இல்லாதபடி நீங்கள் செயல் தான் ட்ரெயினை சம்மந்தப்பட்டு தான் நினைக்கிறீங்க, இருந்தாலும் 8 மணிலேருந்து நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அது 10 மணி தானே வரும். அது நீங்கள் 10 மணியை தாண்டின பிறகு ஏன் வரலான்னுட்டு கேட்டிங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. 10 மணிக்கு முன்னாலே 8 மணிலே வந்து ஏன் ட்ரெயின் வரல வரல வருமா வராதான்னுட்டுலாம் யோசிச்சுக்கிட்டிங்கன்னா தேவையில்லாதபடி செயலுக்கு தேவையில்லாதபடி சும்மா அன்னெசரியாக இது பண்ணுறது வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் அது. அதனால் இதை வந்து அதை நீங்கள் அதை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் தாட்டை தாட்டாக எடுத்துக்கிடுற மாதிரி விட்டுற வேண்டியது. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நேற்று இன்றைக்கும் முக்கியமான சப்ஜெக்ட் ஐயா பேசிட்டாங்க, ஞான புரிதல்னா புரிதல்னா என்னென்னு சொல்லிட்டாங்க, அகம்புறம்னா என்னென்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டில் தான் நமக்கு வந்து சந்தேகமே ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்கு. ஏன் இதில் நீங்கள் கிளியர் ஆனால் தான் இந்த ஞானபுக மதனுடைய உங்களுடைய நோக்கம் வந்து பூர்த்தியாகும். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திங்க ஐயா. இப்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரி மற்றவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறது இல்லை. நாம் வந்து இப்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறோம் சார், நம்ம உறவினர்கிட்ட நாம் வந்து எப்போ முறையும் சொல்லிடுறோம், ஆனால் அந்த உறவினர்கள் வந்து நமக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வரும்போது நமக்கு வாழ்த்து சொல்ல, அப்போ வந்து அதை எப்படி எடுத்துக்கிறதுங்கய்யா? அது ஒன்று. இப்போ நிபந்தனையற்ற அன்புன்னு சொல்கிறீங்க இல்லையா? எது நிபந்தனையற்ற அன்புன்னு சொன்னீங்க இல்லையா? நிபந்தனை அற்ற அன்பு, நிபந்தனை ஒரே மாதிரி அன்பு செலுத்தணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மற்றவங்க மேலே ஒரே மாதிரி இருந்து அம்மாட்ட சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியலீங்க? இல்லை அதாவது இப்போ உங்களுடைய ரோல் என்னங்கிறத பாருங்கள். உங்களுடைய ரோல் என்ன? அவங்க வந்து உங்களுடைய ரோல் வந்து இப்போ நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறீங்க, ஆனால் அவங்க சொல்லலை. இப்போ இது நீங்கள் உங்கள் கடமை வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. அவங்களும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு எதிர்பார்க்கலாம், பட் இருந்தாலும் அது ஒரு பெரிய கண்டிஷனாக போட்டு அவர் பண்ணலைன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவேன் நீட்டு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டை நீங்கள் ஃபார்ம் பண்ண வேண்டியதில்லை. உங்கள் தரப்பில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டு போயிடலாம். அதனால் அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்தவங்க செய்ய வேண்டியதை வந்து இதில் நிபந்தனையற்ற அன்புங்கிறது கூட நம்ம ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன பண்ணணுங்கிறது தான். நிபந்தனையற்ற அன்பு செலுத்தணுங்கிற மாதிரிலாம் நீங்களாம் அப்படிலாம் அன்பை ரிலேட் பண்ணிலாம் பேசணும்னு அவசியம் இல்லை. இது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் இப்படி செய்கிறது தான் ப்ராப்பர், உங்கள் தரப்பில் இது கரெக்டு நீங்கள் செய்கிறீங்க. அதே நேரத்தில் அவங்க உங்களுக்கு செய்யலைன்னு சொன்னால் நீங்கள் இதை மைண்ட் பண்ணாமல் விட்டுறாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் அன்பு செலுத்தணும்னு கூட அவசியம் இல்லை, நீங்கள் அதை மைண்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் சொல்கிறது வெளியில் இருக்கவங்களுக்கு ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி யோசிக்க முடியாது இல்லை. இல்லை அதாவது இப்போ நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுக்கிறது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தளவில் வச்சுக்கலாம். பழுதோடு வாழ்த்து சொல்லனா ஒரு திட்டு கூட திட்டிக்கலாம். அதனால ஒன்றும் தப்பு இல்லை, வெளியில் விட்டுருங்க, வீட்டுக்குள்ளார இருக்கும்போது சொல்லுங்க. இல்லை அதான் அது அது வந்து கொஞ்சம் உறவை பொறுத்தளவில் ஒரு உரிமையில் நம்ம செய்கிறது வேறு, வெளியே உள்ளவங்களுக்கு வேறு. உரிமையில் உள்ளவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் கோவப்பட்டு கோவம் வந்தனா கோவத்தை காட்டிக்கிடுங்கன்னு சொல்கிறேன். கோவப்பட்டது காட்டினாலும் தப்பு இல்லை, அது அது உரிமை, அதான் உரிமை இருக்கணும். அதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் உரிமை இல்லாமல் நான் கோவத்தை மட்டும் காட்டணுன்னா சரியில்லை, ஒரு உரிமையோடு நீங்கள் கோவப்பட்டுக்கிட்ட கூட தப்பு இல்லை. உரிமையோடு சண்டை கூட போடுங்கிறாங்க. அகத்தையும் புறத்தையும் எப்படி பிரித்து அறியுது சார்? அகம் புறம், இப்போ அகச்செயல்னு சொல்கிறீங்க, புறச்செயல்னு சொல்கிறீங்க, சிலதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க, அகத்தில் வர்றதெல்லாம் மறந்துடுங்க. ஆனால் அகமும் புறமும் ஒன்றாக தானே இருக்குது, அகத்தில் நினைக்கிறதா நம்ம செயலாக. சரி, ஒரு உதாரணம் நீங்களே சொல்லுங்களேன், ரெண்டையும் இணைச்சி ஒரு உதாரணம் சொல்லுங்கள்.
இப்போ ஒரு குழந்தை வந்து தப்பு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, யாருன்னா தப்பு பண்ணுறாங்க, நம்ம முன்னாடியே தப்பு பண்ணுறாங்க, நம்ம அவங்கள கேட்கணும், அதட்டணும், நம்மளுக்கு கோபம் வருது, அதை நம்ம அடக்கிக்கலாமா எப்படி, நம்ம என்ன செய்யணும்? இல்லை இப்போ அந்த குழந்தை வந்து தப்பு பண்ணுதுன்னா சரி பண்ண தானே செய்யணும். ஆமாம், இப்போ நமக்கு வந்து அந்த குழந்தைய சரி பண்ணணுமா உங்கள் கோபத்தை சரி பண்ணணுமா? அந்த கோபத்தை நீங்க சரி பண்ணாதுங்கன்னு சொல்றேன். கோபம் வந்து இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு வரக்கூடிய கோபம் வந்து இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. உங்களை சரி பண்ண வேண்டாம், உங்க கோபத்தெல்லாம் சரி பண்ண வேண்டாம், அதுதான் அகம், அதை நீங்க சரி பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் அந்த குழந்தை குழந்தை மேல என்னன்னா எவ்வளவு எந்த அளவுக்கு காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டுங்க. அதாவது கொஞ்சம் எக்ஸசிவாக காட்ட வேண்டாம், அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி அப்படி காட்டும். கோபமே வரலன்னு வச்சுக்கிடுங்க, இப்போ குழந்தை தப்பு பண்ணுது, உங்களுக்கு கோபமே வரலன்னா அதை கரெக்ட் பண்ணக்கூட மாட்டீங்க. அதனால் சொல்லப்போனான்னு சொன்னால் இந்த கோபம் வர்றது கூட கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு உதவிகரமாக தான் வருது, அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து நம்ம என்னெல்லாமோ புக்கெல்லாம் படிச்சிருக்கோம், என்னெல்லாமோ மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம், நம்ம கோபம் வரலாமான்னு எல்லாம் கேட்காதுங்க. அது வரும், அது இயற்கையானதுன்ட்டு எடுத்துக்கிடுங்க. உங்கள் மனசில் பொறுத்தளவில் நல்ல உணர்ச்சி மோசமான உணர்ச்சின்ட்டுலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லா உணர்ச்சியும் இயற்கையானதுதான்ட்டு எடுத்துக்கிடுங்க, அதில் நீங்கள் குறை காணாதுங்க. நீங்கள் செயல் குழந்தை இல்லாமல் பெரியவங்களே நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்லை அப்போ அந்த திட்டும்போது உங்களுக்கு திட்டும்போது நீங்கள் திட்டுறீங்களா அவங்க திட்டுறாங்களா? நான் திட்டல, எதிராளி என்ன, அவங்க உங்களை திட்டுறாங்க, எதிராளி என்ன திட்டுறாங்க, எனக்கு கோபமா வருது. சரி, நான் அந்த கோபத்தை எப்படி அடக்க முடியும் சொல்லுங்க? இல்ல இப்போ நாங்க லேடிஸ் வந்து நாங்க அழதா செய்வோம். இல்ல இப்போ வந்து செய்ய முடியாது. கோபம் ஒருத்தர் திட்டுனான்னு சொல்லி சொன்னா கோபம் வரணுமா வரக்கூடாதா? வரணும், எனக்கு கோபம் வரதா செய்யும், வரக்கூடியதுன வந்திருக்கு. அதனால என்னன்னா உங்களை வந்து நீங்க வந்து கோபம் வந்திருக்கு வரக்கூடாது வந்திருக்குன்னு சொன்னா நீங்க வருத்தப்படலாம், வரக்கூடியதுன வந்திருக்கு. அதனால் அது இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. இயற்கை கரெக்டு, அதை நம்ம எப்படி சாந்தப்படுத்திக்கிறதுன்னு கேட்குறேன். இல்லை அதை நீங்கள் சரி பண்ணணும்னு இல்லை, அதான் நீங்கள் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, இருந்துட்டு போட்டனே விட்டுருங்க. நீங்கள் இருந்துட்டு போட்டு விட்டீங்கன்னா அதுவே போயிடும். நீங்கள் அதை வந்து அமைதியாக அப்படியே உட்காந்துடலாம். நீங்கள் ஒன்று அது அமைதியாக உட்கார்றதுனாலுமே கூட நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து அது போயிடும்னு நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் வேண்டியதில்லை. நீங்கள் அமைதியெல்லாம் உட்கார வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க. அது 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 வந்து சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் இவங்க மன உணர்ச்சிகள் வந்து நல்ல உணர்ச்சி மோசமான உணர்ச்சிங்கிறதே ஒன்றுமே கிடையாது. அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி அதுக்கு சுதந்திரம் கொடுத்துருங்க. வரக்கூடாது வந்திருக்குன்னு நினைக்காதபடி அந்த சூழ்நிலையில் இப்படி தான் வரும், யாருக்கு வந்தாலும் இப்படி தான் வரும்னுட்டு அதை இயற்கைன்னு எடுத்துக்கிடுங்க. அதில் குற்றம் கண்டுபிடிக்காதுங்க, அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே நேரத்தில் திட்டுறவரை நீங்கள் சும்மா உடனே அவசியம் இல்லை, திட்டுறவரை நீங்கள் உண்டு இல்லை கூட பார்க்கலாம். நல்லா தப்பு இருக்கும் போது நான் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா அவங்கள? அது அது வந்து அது அது உங்களுடைய ஸ்டேட்டஸை பொறுத்தது, அது உங்களுடைய தகுதியை பொறுத்தது. வணக்கம் ஐயா. இப்போ இந்த மாதிரி கோபம் வருது, அந்த கேக்குதுங்க? ம், கேக்குது. இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், அங்கே ஏதோ வேலை சும்மா இருக்குது, இல்லை வந்து அந்த வேலையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது நம்மளுக்கு, அதை பற்றி நம்ம வந்து இந்த கஷ்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கிட்ட சொல்லி இது பண்ணும்போது அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை நீங்கள் அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அவர் ஏதோ ஆறுதல் சொல்வாருன்னு எதிர்பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க. இது அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுங்கிறது வேறு, நீங்களே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் கஷ்டத்தை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் ஏற்றுக்கிடுங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் கஷ்டத்தை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனால அவரே கஷ்டப்படுறாரோன்னு தெரில, ஓயாவது கஷ்டத்தை சொல்கிறாரன்னு சொல்லி அவரே சங்கடப்படுறாருன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து கஷ்டங்கிறது கஷ்டம்தான், சில நேரங்களில் ஓப்பன் மைண்டடாக அடுத்தவங்களுக்கு சொல்கிற ஒரு இயல்பு உங்களுக்கு இருந்துன்னா தப்பு இல்லை. பட் இருந்தாலும் ரொம்பவும் அவர் கஷ்டப்படுறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, அடிக்கடி சொல்லாதுங்க. அது மாதிரி சொல்கிறது சொல்லலாமா சொல்லக்கூடாதா, இல்லை நம்மளே எப்படி அது சொல்யூஷன் இருக்குன்றது பார்க்கணுமா? இல்லை அதாவது என்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதுங்கிறது உங்களுடைய கேரக்டராக இருக்கலாம். சிலவங்க வந்து மனசில் இருக்கிறது உடனே வெளியே சொல்லிடுவாங்க, சிலவங்க வெளியே சொல்லாமல் இருப்பாங்க. இப்போ இதில் என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான், சொல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான். முதல்ல நீங்கள் அந்த வரக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்கிற பொறுத்தது, வரக்கூடிய கஷ்டத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. அது அப்படி தான் வரும், உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் இந்த கஷ்டம் தான் வரும், எல்லாருக்கும் வர்றது தான் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அதில் ஒன்றும் பெருசாக விசேஷமாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லையே. இப்போ நீங்கள் ஒரு
புதுசாக ஒரு பார்க்கக்கூடிய இப்போ பார்க்க முடியாத ஒரு பறவை வந்து பறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டையாவது காட்டுவீங்க இந்த ஒரு பறவை போகுது பாருங்கன்னு சொல்லுவீங்க. எல்லாரும் தினசரி பறக்கக்கூடிய காக்கா பறக்கிறத பின்னா காக்கா பறக்குன்னு சொல்லிகிட்டு இருப்பீங்களா? அப்போ அதே மாதிரி இது வந்து எப்போதும் உள்ளதுங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியதான் இந்த சூழ்நிலை, யார் இருந்தாலும் இப்படி தான் வரும் நீ சொல்லி ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். மனோ ரீதியான பொறுத்தளவில் ஒரு விசேஷமான நிகழ்ச்சியாக எடுக்க வேண்டாம், ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக எடுத்துக்கலாம். நன்றி. இப்போது மற்றவங்க நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க கஷ்டத்தெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒரு தீர்வு வாங்கிக்கிறாங்களே இல்லை அவங்க மன ஆறுதல் அடைஞ்சிடறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் சிறிது நாள் கழித்து அவங்க மறுபடியும் நம்மளை கண்டுக்கிறதே இல்லை, அது ஒரு கருவேப்பிலை குழந்தை மாதிரி நம்மளை தூக்கி போட்டுறாங்க. அது அந்த சூழ்நிலை எப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்க? சரி, எப்படியோ அவங்க நம்மளை இது பண்ணுறதை பற்றி நம்ம ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். சரி, இருந்தாலும் நமக்கு அவங்க அப்படி எடுத்து நம்மளை ஒதுக்கிறாங்களேங்கும்போது நமக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு கிராக் லேஸாக இது பண்ண தான் செய்யும். சரி, அதையும் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க, அவ்வளோதான். இப்போ அதே நேரத்தில் நம்ம செயலில் என்ன பண்ணணும் நீட்டு நினச்சி செயலில் நீங்கள் அவர் மேலே ஒரு எனிமிட்டியை ஃபார்ம் பண்ண வேண்டாம். சரி, அவர் அப்படி தான், அவருடைய இயல்பு அப்படி இருக்குது, அதை நம்மளை பயன்படுத்த வேண்டியது பயன்படுத்திட்டு நம்மளை மறந்துடுறாரு இன்னும் அவருடைய இயல்பு அப்படி தானிட்டு புரிஞ்சுக்கிடுங்க. புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக நம்ம அவரை வந்து நம்ம ஒரு கிரட்ஜ் மாதிரி வச்சுக்கிட வேண்டாம். நம்ம அதுக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணோம்னா பதிலுக்கு நம்ம ஏதோ ஒன்று புதைக்க அணிக்கணுங்கிற மாதிரி வரும். அதனால் அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நாம் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ இந்த கிரீட்டிங்ஸ் அனுப்புறது கூட நாம் அவர் எப்படி இருந்தாலும் நாம் அனுப்பணும்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் எது நல்ல உங்களுக்கு எது கரெக்டுங்கிறத அதை படுங்க. அவங்க அடுத்தவங்களுடைய இதனால் உங்களுக்கு அதை ஒரு மேட்டராக எடுக்க வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் அவர் வந்து சரியாக அவங்கள பயன்படுத்தலை, அவர் தப்பாக பயன்படுத்திட்டாருங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் ஏற்படத்தான் செய்யும். அதுவும் கூட இயற்கைனிட்டு எடுத்துக்கிடுங்க. அப்படி ஏற்படாமல் நம்ம அமைதியாக இருக்கணும் எல்லாம் நினைக்க வேண்டாம். ஏற்பட்டால் ஏற்பட்டுட்டு போட்டோம், அவ்வளோதான். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஐயா, பொதுவாக பசங்க வந்து நல்லா இருக்கணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அம்மா அப்பாவுடைய கடமையாக இருக்குது நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நேற்று கூட ஐயா உமர் ஐயா வந்து சொல்லும்போது கூட 11 மணிக்கு மேலே வந்து தூங்கக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டேன் இல்லை, ஒரு 11:30 இது வந்து நம்ம சொல்கிறோம் ஐயா, பையன் கூட இருக்கான், அவன் வந்து நம்ம சொல்கிறோம், அது வந்து ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது அவனுக்கு. 1:00 வரலாம் கூட இருந்து இதுவாகுது. ஸோ ஃப்யூச்சர் நல்லாயிருக்கணும், கண்ணில் நல்லா தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்கிறோம் பசங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இஷ்யூஸ்லாம் இருக்கும், ஆனால் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை அவன் இருக்கிறான். அது மாதிரி காத்தாலையும் வந்து டிலேட்டாக தான் கொஞ்சம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கேன், லீவு அப்படின்னாலே கொஞ்சம் நிறைய நாள் தூங்கிடுறாங்க பசங்க. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எப்போதுவாக நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரெக்டாக இருந்துட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் தான் பண்ணிகிட்ருக்கோம், சீக்கிரமாக படுத்து சீக்கிரமாக எழுந்து ரொட்டீன் ஒர்க்லாம் பார்த்து. ஸோ பசங்களும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிளாக இருந்தால் மட்டும் போகாதா, இன்னும் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஐயா? அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இது வந்து யூனிவர்சல் ப்ராப்ளமாக இருக்குது, இது உங்களுடைய பர்டிகுலர் ப்ராப்ளமாக இல்லை. எல்லாருமே வந்து பின்தூங்கி பின் எழுகிறதுங்கிற மாதிரி அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது இருந்தாலும் நம்ம வந்து சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்லணும். ரெண்டாவது என்னென்ன, நீங்கள் சொல்லும் பொழுது என்னென்னு சொன்னால் நீங்கள் சொன்னதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட ஒரு மணி நேரம் லேட்டாக எழும்புறோங்கிற மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தாதபடி சொல்லணும். வணக்கம். ஒரு சூழலில் பயமோ பதட்டமோ வரும்பொழுது நமக்கு அதை புரிஞ்சிக்க முடியுது. அது வந்து சரி, இது நேச்சர் தான், இது இங்கே நம்ம வேலை இல்லை, இது வர்றது இயற்கை தான், நம்ம வந்து புரட்சியில் கவனம் செலுத்துவோம் அப்படின்னு போனாலும் அந்த பதட்டம் முடிகிற வரைக்கும் அதை கவனம் திருப்பி திருப்பி அதுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த பதட்டம் கம்ப்ளீட்டாக குளசாய போகிற வரைக்கும் அவங்கள இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் தெரியுது, நீங்கள் சொல்ல மாதிரி இது இயற்கை, இது வர்றது நேச்சர் தான், நம்ம இங்கே ஒன்று நமக்கு வேலை செய்யறது இங்கே ஒன்றும் இல்லை, நம்ம புரட்சியில் கவனம் செலுத்தோன்னா அந்த பதட்டமும் அந்த உடம்புல நடந்திருக்க கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் திருப்பி திருப்பி கவனம் அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு என்னங்க அப்படின்றது இல்லை, அதாவது ஏதோ ஒரு ஒன்று நீங்கள் வந்து அது உங்களுக்கு பாதிக்கிற மாதிரி ஒரு மேட்டராக இருந்துன்னு சொன்னால் அப்போ தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் வரும்.
இப்போ பாதிக்கிற மாதிரி மேட்டராக இருந்தேன்னு சொன்னால் உங்களை அறியாமலே கூட அதுக்கு ஏதோ ஒரு வகையான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றீங்கன்னு அர்த்தம். அதனால் அதை வந்து நீங்கள் போல அறிவுபூர்வமாகவே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தேவையில்லைங்கிறது அறிவுபூர்வமாக ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வந்தால் தான் உங்களுக்கு கவனம் அது மேலே செலுத்தி அதனால் உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் வராது. அதனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது அதனுடைய தன்மைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்றீங்க. அப்போ நீங்கள் அறிவுபூர்வமாகவே அது தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கும் வரணும். இப்போ முடிவும் தேவைப்படுது. அறிவுபூர்வமான முடிவில் அது ஒன்றும் சரியானது இல்லை அது. அதனால் அதில் ஒன்றும் பண்ணணும்னா அது தேவையில்லாத டிமோஷன்ஸுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கொடுக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு முடிவுக்கும் வரணும். முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக அதில் இருந்து வெளியே வந்துடலாம். ஐயா, இவர் ரெண்டு கேள்வி கேட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக நானாகவே இருக்கணுங்கிற மாதிரி இருந்தாக்க அது வாழ்த்து தெரிவித்தா வாழ்த்து தெரிவிக்கல, எது சொன்னாலும் திருப்பி அவர் இது பண்ணுறது இல்லைங்கிற மாதிரி, ஏன் நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு நாம் பாட்டுக்கு நாம் இருக்கலாம் இல்லை, ஏன் நாம் அதை மனசுக்குள்ளே போட்டு டென்ஷன் ஏற்படுத்திக்கணும் அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்கலாமேனாக்க அதுவும் தவறா? இல்லை, இப்போ இது வந்து அவாய்ட் பண்ணணுங்கிறது இல்லை, அதே நேரத்தில் வந்து அவாய்ட் பண்ணணுன்னு நினச்சி டெலிபரேட்டாக இது பண்ணுறதும் வந்து அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் செயல்படுற மாதிரி ஆயிடுது. உங்களை அறியாமலே என்னென்னு சொன்னால், சப்போஸ் வந்து நீங்கள் ரொம்ப நெருங்கி பழகினவங்களாக இருப்பாங்க, திடீர்னு அந்த நினைவில் வந்து ஒரு பிறந்த நாள் நினைவுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னால் வந்த நினைவில் நம்ம ஒன்றும் வாழ்த்து சொல்கிறதுல தப்பு இல்லை. அதனால் ஒன்றும் இப்போ அதனால் ஒன்றும் பெரிய அளவுலேயே ஒன்றும் ஒரு டெலிபரேட் ஆக்ஷன் மாதிரி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு சேத்தோ என்னதோ பண்ணுறதோ இதையும் சேர்த்து பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போது எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க அப்பா இருக்கார், அவருக்கு இந்த மாதிரி தியான வகுப்பு இந்த மாதிரி ஆன்மீக வகுப்பு எது பண்ணாலும் பிடிக்காது, அதை பற்றி பேசினாலே உடனே திட்ட ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் எப்படி எதிர்கொள்கிறது ஐயா? இல்லை, சிலவங்க வந்து எல்லார் இடங்கள்லையுமே இருக்கத்தான் செய்யும் அது. அதனால் அது அவங்கள்ட்ட போய் அதை நீங்கள் அவங்களுக்கு இது பிடிக்கலைன்னா நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது என்னென்னு சொல்லி சொன்னால், ப்ராக்டிக்கலாக இப்போ ஒவ்வொருத்தருக்குமே எவ்வளோ பிரச்சனையில் இருப்பாங்க, அவங்களுடைய பிரச்சனைக்கு அவங்களுக்கு நீங்கள் தீர்வு சொல்கிற மாதிரி இருந்துன்னு சொன்னால் அவங்க நீங்கள் சொல்கிறத எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உண்மையிலே வந்து பிரச்சனை இல்லாதவங்க யார்? எல்லோரும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய நபருக்குமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். அவங்களோட பிரச்சனைக்கும் அவங்களுக்கே தீர்வு தெரியாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு வேலிடாக ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அவங்க கவனம் உங்கள் மேலே திரும்பும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வெயிட் பண்ணிட்டு அந்த சூழ்நிலை வரும்பொழுது அப்படி நீங்கள் அதை இது பண்ணலாம். இல்லை, இப்போ அவங்ககிட்ட அதை சொல்லாமல் விடும்போது நம்ம பொய் சொல்கிற மாதிரி இல்லை அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகாதுங்களா? அது நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சியை கொடுத்தது இல்லைங்க. அதை எப்படி அவங்ககிட்ட மறைக்கிறதுன்னு தெரியுதில்ல. இல்லை, இப்போ அவராக உங்கள்கிட்ட கேட்டார் தியான வகுப்பு போனீங்களான்ட்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைல்லா, நீங்களாக தானே சொல்கிறீங்க, நீங்களாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லப்போனால் அவருக்கு நீங்கள் சொல்கிறதுனால அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் தானே ஏற்படுது. அதனால் அப்புறம் அவர்கிட்ட போய் அதை எதுக்கு சொல்லுவானே? ஃபோன் பண்ணோம் டைமில், நான் பண்ண முடியாமல் இங்கே வந்துட்டு அப்போ 10:30 ஃபோன் பண்ணோம். அப்போ இங்கே இருக்கும்போது பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ அவர் எங்கே போயிட்டுன்னு கேட்பார்ல, அதுக்கு தான். இல்லை, நீங்கள் அதாவது வந்து ஒரு அஃபிஷியல் மேட்டர் மாதிரி நீங்கள் டீல் பண்ணுங்கள், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இதனால் அவர் தப்பாக கூட நினச்சிட்டு போட்டோம், அதனால் ஒன்றும் இல்லை. அதனால் அவருக்கு வந்து நம்ம அறிவுரை கூறணும்னுட்டு எல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். அவருக்கு இதில் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், அவர் பிரச்சனையில் ஏதாவது மாட்டும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் யார் தீர்வு கொடுத்தாலும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அப்போது நீங்கள் கொடுக்குற தீர்வு வந்து அவருக்கு வேலிடாக இருந்தது, அவருடைய பிரச்சனைலேருந்து வெளிவர்றதுக்கு அது காரணமாக இருந்ததுன்னு சொன்னால், அப்போ அவங்களே கூட இப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு கூட அவரோட கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கும்னா அப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் உதவுறது தான் கரெக்டாக வழியே. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வகுப்பு போகிறோம் அந்த வகுப்பு போகிறீங்கன்னு சொல்கிறதில் லாபம் இல்லை. தேவைப்பட்டால் சொல்லுங்கள், ஒரு அஃபிஷியலாக சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்கள். இப்போ 11:30 ஆகுது, ஒரு சூப் பிரேக் முடிச்சுட்டு நம்ம சூப் பிரேக் அப்புறம் வந்து அக்குஹியல் ஆ உமர் ஃபாருக் அவர்கள் வந்து நம்மோடு உரையாட இருக்காங்க. இப்போ கேள்விகள் எல்லாம் நீங்கள் நிறைய கேட்டீங்க,
எல்லாருக்குமே பிரச்சனைங்கிறது வருது. ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது நம்ம உள்ள ஒரு பயமோ கவலையோ வருத்தமோ வேதனையோ, நாம் வாழ்த்து தெரிவிக்கிறோம் அவங்க வாழ்த்து தெரிவிக்கல, அல்லது நாம் நல்லது செஞ்சிட்ருக்கோம் இப்படி பண்ணுறாங்க என்பது, புற சூழ்நிலை எதிர்கொள்ளும் போது நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருது. இப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிறது தான் எல்லோருடைய மெயினான கேள்வி. நம்மக்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருக்குது, அந்த டார்ச் லைட்டில் இருட்டில் இருக்கிறோம், நமக்கு வெளியே அடித்தோம்னா நம்ம என்ன செயல்படணுங்கிறது நமக்கு தெரியும். நம்ம வெளியே அடித்து பார்க்குறதுக்கு பதிலாக திருப்பி நம்ம ஃபேஸுக்கு அடிக்கிறோம்னு வச்சுங்க, என்ன ஆகும்? வெளியே எதுவுமே தெரியாது. டார்ச் லைட் இல்லைனா கூட கொஞ்சம் வெளிச்சத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நம்ம ஃபேஸ் நோக்கி அடித்தோம்னா என்ன ஆகும்? கண்ணு கூசும், நமக்கு எதிர்ப்புற எப்படி இருக்குதுன்னே தெரியாது, எப்படி செயல்படுறதுனே தெரியாது. இது மாதிரி நமக்கு வரக்கூடிய எமோஷனை சரி பண்ணணுன்னு நம்ம கவனம் நம்முடைய அகம் நோக்கி போச்சுன்னா நம்ம புறத்தில் எப்படி செயல்படுறதுன்னு கூட நமக்கு தெரியாமல் போயிடும். அகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே எல்லா உணர்வுகளுமே இயற்கையான ஒன்று தான் அப்படிங்கிறத எடுத்துக்கும் போது மட்டும்தான் நம்முடைய கவனம் இந்த சூழ்நிலைக்கு எப்படி செயல்பட வேண்டுங்கிற புறம் நோக்கி நம்மளால் போக முடியும். அந்த புறம் நோக்கி போகிறதுங்கிறது தான் டார்ச்லைட்டை வெளியடிக்கிறதுங்கிறது புறம் நோக்கி போகிறது. வெளியே அடித்தோம்னா தான் வெளியே என்ன இருக்குது, என்ன எங்கே செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்முடைய செயல் எப்படி செய்யணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இல்லை எனக்கு இந்த எமோஷன் வந்திருக்கக்கூடாது, இப்படி வந்துருச்சே அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேஸ் நோக்கி டார்ச்லைட் அடிக்கிற மாதிரி நம்மளை கண்ணு குசு என்ன செயல் பண்ணுன்னு கூட வெளியே தெரியாது. அதுதான் சொன்னாங்க, கவனம் வந்து புறம் நோக்கி இருக்கணும் எப்பயுமே. அகங்கிறது தானாக வரக்கூடிய விஷயம், அது இயற்கையான விஷயம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த அகம் புறம்ல புரிஞ்சுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். சரி, நம்ம இப்போ சூப் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த வகுப்பு நம்ம தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம். ஒரு காமன் நேரத்தில் 11:45 நம்ம வந்துட்டோம்னா ஐயாவோட உரையை நம்ம கேட்கலாம்.